கிருபையினால குழந்தை பிறந்துடுது. சுகா பிரசவம். ஆமா, குழந்தை ஆனா பெண்ணா? பெண்ணுடா. எல்லாம் ஆண்டவனோட கரண்ட் தான். ஜோசியரே, குழந்தை பிறந்த டயத்தை குறிச்சுக்கிட்டு ஜாதகத்தை கழிச்சுடுங்க. அற்புதமா கழிச்சு விடுறேன். டயத்தை கரெக்டா சொல்லுங்க. 4:45 இல்ல 4:50 இல்ல 4:47. நோனா, எந்த ரேடியோ டைம்? எனது ரயில்வே டைம். எனக்கு டெலிபோன் டைம். ஐயா, இருக்கிறது மூணு பேர் மூணு விதமா சொன்னா எந்த டயத்தை வச்சு கணிக்கிறது? கரெக்டா மணி 5. எப்படி சொல்ற? நம்ம வேலைக்காரி மீனாட்சி வந்து கதவை தட்டினா கரெக்டா 5 தான். அத பாருங்க, மாதா கோயில் மணி கூட அடிக்குது. அவ ஒரு நிமிஷம் தவறு வாழ. சீக்கிரம் கணி. நான் அந்த வேலைக்காரி டயத்துக்கே கணிச்சு விடுறேன். பாடிமா மீனாட்சி, நல்ல நேரத்துல வந்திருக்கேன். என்னம்மா இது, எல்லாம் 5 மணிக்கே எழுந்திரிச்சு முடிச்சிட்டு இருக்கீங்க? அதாவது வந்து மீனாட்சி, பட்டணத்து பொண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அட, இது எப்படி உனக்கு தெரிஞ்சது? நான் ராத்திரி வேலை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது பட்டணத்து பொண்ண பார்த்தேன். அது முகம் பூத்து பொங்கி பூரிச்சு தளதளன்னு இருந்துச்சு. அநேகமா ராத்திரிக்குள்ளே ஆயிடணுமே நினைச்சேன். நினைச்சது சரியா போச்சு. அது நீ நல்லா இருக்க. ஏண்டி, கல்யாணம் ஆகாத உனக்கு இந்த விஷயத்த பத்தி இவ்வளவு விவரமா எப்படி தெரிஞ்சது? நீங்க ஒண்ணு, எங்க அம்மாவுக்கே 3 பிரசவம் நான் தான் பார்த்தேன். நான் மருத்துவம் பாக்குற மாதிரி மருத்துவச்சு கூட பாக்க மாட்டான்னு 8 குழந்தைகளை பத்தி எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. சரி சரி, எனக்கு இந்த 4 நாளைக்கு அடுப்புங்கிற பக்கம் தலை வச்சு படுக்கவே நல்ல முடியாது. கரெக்டா 5 மணிக்கு வர மாதிரி. அது மாதிரி இல்லாம இனிமே 4 மணிக்கே வந்து எதை எது எப்படி எப்படி செய்யணுமோ அதை அப்படி எப்படி செய்ய வேண்டியது ஓம் பொறுப்பு. நீங்க போங்கம்மா, அந்த பொண்ணு பக்கத்துல இறங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். குழந்தைய பார்க்க பல பேர் வந்துட்டு இருப்பாங்க. வர்றவங்களுக்கு காப்பியாவது குடுக்காட்ட நல்லா இருக்குமா? நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு முதல்ல தெரிஞ்சுதான் வழக்கத்தை விட அதிகமாவே டிகாஷன் இறக்கி வச்சிருக்கேன். பாலும் பக்கத்திலே காய்ச்சி வச்சிருக்கேன். கலந்து கொடுக்க வேண்டியதா உங்க வேலை. கெட்டிக்காரடி நீ. நான் வரட்டுமாமா? இந்த 2 வீடு வேலை பாக்கி இருக்கு. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போறேன். அப்படி ஏதாவது அவசரம்னா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்புங்க. 2 8 ஓடி வந்துடுறேன். பரமசிவம் பரமசிவம் மீனாட்சி. என்ன ஜமா? என்னது சொல்லுங்க. என் படுக்க அறையெல்லாம் பல நாளா தூசி படிஞ்சு கிடக்கு. அத நீ பார்க்கப்படாதா? அந்த தூசிய கொஞ்சம் தொடக்கப்படாதா? இப்பவே தொடச்சு சுத்தம் பண்ற. மீனாட்சி, இந்த தலையவா கூட்ட சொன்னேன். என் படுக்கையில படிஞ்சிருக்க தூசி அல்லவா தட்ட சொன்னேன். அதுவா? தரைய பெருக்கிட்டு படுக்கை சுத்தம் பண்ணான் இருந்தேன். இப்பவே அதை செஞ்சிடறேன். மீனாட்சி, இந்த படுக்கையில இவ்வளவு தூசி படிய காரணம் சொல்லு பாக்கலாம். அதுவா? இப்படி இடம் தெரியாம விபூதிய பூச்சிக்கிட்டு கிடந்து பிறந்தீங்கல்ல, அது அப்படியே இடம் மாறி போச்சு. இவ்வளவு கிட்டுக்கறியா இருந்தோம் என்கிட்ட ஏன் எதையுமே கேட்க மாட்டேங்கிற? ஏன் கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கேன்னு ரொம்ப கவலையோட விசாரிச்சிருந்தேன். ஆமா மீனாட்சி, நானே உங்ககிட்ட இத பத்தி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா, நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிக்க போற? வயசு ஏறிக்கிட்ட போகுது இல்ல? அதுக்கு என்னமா செய்யறது? வயச நம்மால எப்படிமா தடுக்க முடியும்? பணம் படைச்சவங்க வசதிக்கு தக்கப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஏழைங்க வயசுக்கு தக்கப்படி கூட வாழ முடியலையம்மா. 8 குழந்தைங்களோட 7 குடும்பத்துல மூத்தவளா பிறந்து தொலைச்சிருக்கேன்னு நான் எப்படிமா என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்க முடியும்? பணம் பைசா கூட சேர்த்து வைக்காம பரம்பரையை மட்டும் பெருக்கி விட்டுட்டு எங்க அப்பா பரலோகம் சேர்ந்துட்டாரு. எங்க அம்மா இருக்கே, இருக்கு. அது இருக்கிறது ஒண்ணுதான், இல்லாம இருக்கிறது ஒண்ணுதான். எனக்கு அப்புறம் 6 பொண்ணுங்க, அதுல ஒருத்தி ஊமை. என் பெரிய தம்பிய டாக்டருக்கு படிக்க வச்சிட்டு இருக்கேன். அண்ணன் படிச்சிட்டு இருக்கா? இல்ல, அண்ணன் படிச்சிட்டு இருக்கிறப்போ வீட்டுக்குள்ள இருந்து சத்தம் போடக்கூடாதுன்னு உங்களுக்கு எல்லாம் எத்தனை தரம் சொல்லியிருக்கேன். போங்க, வெளியே போய் விளையாடுங்க.
ஆமா, அதுங்கதான் சின்ன பிள்ளைங்க, விளையாட போதுங்க. உனக்கு என்ன, எனக்கு மேல வளர்ந்து நிக்கிற இல்ல. இதுபாரு எங்க போற, அதெல்லாம் இப்ப ஒண்ணும் வேண்டாம். இதுபாரு மத்தியானம் சோறு திங்கணும்ல, அதுக்கே உள்ள போய் அடுப்ப பத்த வச்சு ஒலைய வை. போ. ஏமா மீனாட்சி, அடுப்புல ஒலைய வைக்க சொல்லிவிட்டிய, அதுல போட்டு வடிக்க வீட்டுல ஒரு மணி அரிசி கூட இல்லையம்மா. ஏமா எதையும் சரியா பார்க்காம எடுத்த எடுப்புலே இல்ல இல்லன்னு சொல்லிட்டு இருக்க. நேத்து சாயங்காலம் நாலு படி அரிசி வாங்கி மூணாவது அடுக்குல ரெண்டாவது பானையில வழிய வழிய கொட்டி வச்சிருக்கேன். பாத்தியா நீ? இல்லையம்மா. வா வந்து பாரு. ஏமா தம்பி அங்க உட்காந்து படிச்சுட்டு இருக்கான்ல. ஆமா. வீட்டுல அது இல்ல இது இல்லங்கிற விஷயத்த அவன் காதுல படும்படியா சொல்லாதேன்னு உனக்கு எத்தனை தடவை படிச்சு படிச்சு சொல்லிருக்கேன். என்னம்மா நீ மத்தியானம் வடிக்க அரிசி இல்லங்கிறப்ப உங்ககிட்ட சொல்லாம என்னமா பண்றது? சொல்லம்மா, அதை எப்படி தனியா அழைச்சிட்டு வந்து சொல்லாம்ல. ஏம்மா நமக்கே மனசுல ஒரு சின்ன கவலை இருந்தா வீட்டு வேலையோடுதா கையும் காலம் அப்படியே நின்னு போயிடல. அவன் படிக்கிற பிள்ளைம்மா, வீட்டுல அரிசி இல்ல பருப்பு இல்லைங்கிற கவலை அவன் மனசுல படிஞ்சா அவன் படிப்பே பாழா போயிடும்மா. இத பத்தி ஏம்மா இனிமே அவன் எடுத்தாப்புல எதையும் சொல்லாத. சொல்லல. இப்ப சொல்லு என்ன. வீட்டுல அரிசி இருக்கா? எங்க இருக்குது அரிசி? இருக்கிற இடத்துக்கு போக வேண்டியதா? இப்ப இருக்குதுன்னு சொன்னியம்மா. பின்ன நானும் அவனுக்கு எழுத்தாப்பல நின்னுகிட்டு இல்லங்கட்டுமா? இப்ப என்னம்மா பண்றது? ஏமா அழற? ஏமா நீ நம்ம குடும்பத்தை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அப்படியே கிராமமே விளைஞ்சு வந்து சாப்பிட்டு இருக்கோமா? என்னைக்கும் விலையில வாங்கி ஒலையில போடுறதானே? ஒலை வச்சாச்சு விலைக்கும் ஏற்பாடு பண்ணுவோம். ஏற்பாடாயிட்ட போல இருக்க. என்னம்மா என்ன விஷயம்? நாங்க நாளை காலையில குடும்பத்தோட ஒரு கல்யாணத்துக்கு போகணும். இந்த நாலு பாவாடையும் நாலு ஜாக்கெட்டையும் தச்சு கொடுக்க முடியுமா? ஓ நாளைக்கு காலையில தானே உருப்புறீங்க. ஆமாமா, இன்னைக்கு சாயங்காலமே தச்சு நானே எடுத்துட்டு வரேம்மா. கூலியை கூட இப்பவே கொடுத்துறேன். அளவெல்லாம் இதுலயே வச்சிருக்கமா. சரி நீங்க போங்க, நானே எடுத்துட்டு வரேன். வாங்கிட்டு வர. அது வந்து மீனாட்சி. அதத்தாம்மா வாங்கிட்டு வர சொல்றேன், போங்க. காலேஜ் தரக்க இன்னும் 15 நாள் தான் இருக்கு. ஆமா செலவு இருக்குல்ல. ஆமா. ஏ பாலு நீயே எப்படி இருக்க? அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேப்பா. அதுக்கில்லக்கா, கொஞ்சம் நிறைய பணம் வேணுங்கிறப்ப 15 நாளைக்கு முன்னாடியே கவனப்படுத்து நீ தானே சொல்லியிருக்க. என் கவனம் எங்கிட்ட இருக்கு, நீ போய் உன் கவனத்தை படிப்புல செலுத்து. போப்பா. தண்ணீர் சுடுவதென்ன, தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்ணேனி கழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. தண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன, பெண்ணே நீ தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன. பார்ப்பதென்ன கொள்வதென்ன, பார்ப்பதென்ன பூமாடு கொள்வதென்ன, தன்னை தான் கண்கள் சொல்வதென்ன, சொன்ன பின்னும் கேள்வி என்ன,
நீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்ணே நீ தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன நெஞ்சம் போடும் தாளம் என்ன நெஞ்சம் போடும் தாளம் என்ன தண்ணீர் சுடுவதென்ன சரஞ்சரமாய் பாய்வதென்ன பெண்ணே நீ தழுவுதல் போல் பேரின்பம் தருவதென்ன அவ்வளவு பயபக்தியோட நின்னுகிட்டு சாமி கும்பிட்டியே சாமி கிட்ட என்ன வரம் கேட்டேன் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு மத்தியில் தம்பி பாலு வருஷம் தவறாம பாஸ் பண்ணிக்கிட்டே வர்றான் இந்த கடைசி வருஷ படிப்பையும் நல்லபடியா படிச்சு முடிச்சு அவன் டாக்டர் ஆகணும்னு தான் வேண்டிகிட்டு இருந்தேன் இவ்வளவுதான் வேண்டிகிட்டியா அவன் டாக்டர் ஆகிறதுல தானே எல்லாமே அடங்கி இருக்கு நம்ம கல்யாணம் கூட இல்லையா அப்படித்தானே சொல்லு மீனாட்சி மீனாட்சி அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல ஏ அதுக்கு மேல கூட காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரலாம் அதை விட மீனாட்சி நான் சொல்றபடி நீ சாமி கிட்ட வேண்டிக்கிட்டீன்னா இன்னும் ரெண்டு மூணு மாசத்துல நம்ம கல்யாணம் நடக்க வழி பிறந்துடும் எப்படி நீ எப்படி உன் தம்பிய படிக்க வச்சு அவன் டாக்டர் ஆன பிறகு குடும்ப பொறுப்பை எல்லாம் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு தான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறியோ அதே மாதிரி கோர்ட்ல நடந்துட்டு இருக்கிற என் வழக்கு முடிவு தெரிஞ்ச பிறகுதான் உன்னை நான் கல்யாணம் செய்துக்கணும்னு நினைக்கிறேன் அதனால வழக்கு என் பக்கம் ஜெயமாகணும்னு தயவு செய்து சாமி கிட்ட வேண்டியே உங்க பக்கம் ஜெயமாயிட்டு 4 லட்சம் ரூபாய் சொத்து எனக்கு கிடைக்கும் அப்புறம் உன்னை மட்டுமல்ல உன் தம்பி படிப்பு மட்டுமல்ல உன் குடும்ப பொறுப்பு புறாமே நான் ஏத்துக்குவேன் அந்த நம்பிக்கை உனக்கு மேல இருக்கா ஏன் இப்படி கேக்குறீங்க இல்ல பணம் வந்ததுக்கு அப்புறம் என் குணம் மாறிடுமோன்னு நினைக்கிறேன்னு தான் கேக்குறேன் நிச்சயமா உங்க குணம் மாறத்தான் போகுது என்னாச்சு என்ன அப்படி சொல்ற பணம் வந்ததுக்கு அப்புறம் உங்க குணம் இப்ப இருக்கிறத விட இன்னும் நல்ல விதமா மாறிடும் தான் நம்புறேன் என்னாச்சு சொல்றேன் தெரியுமா சரோஜா கழுத்துல இருந்து இடுப்பிருக்க வைஜந்தி இடுப்பிருக்க விஜயா இடுப்பு ஜெயலலிதா டோட்டலா பார்க்க போறோம் பத்மினி மாதிரி இருக்கணும் கொண்டா சட்டுப்பட்டு ரசிக்கும் இவ்வளவு லட்சணங்களும் பொருந்திய ஒண்ணு உங்களுக்கு மனைவியா வரணுமா பின்ன உனக்க பியூட்டிகளை ரசிக்கிறதுக்கு என்ன தவிர இந்த நாட்டுல எவையா இருக்கிறான் என்னமோ இந்த ஊர்ல புதுசா
காலமெல்லாம் போய் கண்ணு கேட்டு போன காலத்துல நான் சந்தோஷம் பார்க்கணும் தான் கடந்து தவிக்கிறேன். என்னமோ பெத்தவளை வரி கொடுத்துட்டு இந்த பிள்ளைகள்லாம் பொழுதோட பொழுதா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குதுங்களே, அதை என்னைக்கோ ஒரு நாளைக்கு வெளியா தெருவேன் கூட்டிக்கிட்டு போகலாம்னா ஏண்டா இப்படி சத்தம் போடுறேன். வெளியே போவானா தெருவே போனா ஊடே தெருவு மாதிரிதான் கட்டிருக்கிறேன். இங்க ஓலாத்தோட இறக்கிக்கிறேன். சர்க்கஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்கப்பா. ஏமா நீ படிக்கிற பொண்ணு சர்க்கஸ் டிராமா சினிமா பார்த்தா படி போறமா? எனக்காக இல்லப்பா, தம்பிங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. சரி சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்துட்டு வாங்க, அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. போங்க போங்க எங்க. இது உங்க மூத்த பொண்ணுங்களா? ஆமா. பெண்ணுக்கு வேணுமானா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒரு மாப்பிள்ள பார்த்து தரங்க புத்தி போறதே கிடையாது. எனக்கு பொண்ணு பாருனா என் பொண்ணுக்கு போய் மாப்பிள்ள பாக்குறியா? எனக்காக போய் அலையா? போய் வர்றேன். இந்த கல்யாண விஷயமா எங்க வீட்டுல எங்க அம்மாவுக்கோ என் பெரிய பொண்ணுக்கோ என் பெரிய பையனுக்கோ தெரியக்கூடாது. பெரிய பையனுக்கு தெரிஞ்சா பிரேக் போட்டுருவாங்க. ஆமாங்க, நான் அடிக்கடி வந்து போயிருக்கேன், உங்க பெரிய பையனை நான் இங்க பார்த்ததே இல்லீங்களா? பார்த்ததே இல்லையா? என் முகத்துக்கு நேர் விரோதமான முகம், என் குணத்துக்கு நேர் விரோதமான குணம். வீட்டு வாசல்ல பொம்மை கடை வச்சிருக்கான், அவனை பாத்துக்கோ நீ. தாராளமா ஏற்பாடு பண்ணிருக்கேன்ப்பா. இப்ப உனக்கு எவ்வளவு வேணும் தானே கேட்டேன்? 1000 ரூபாய் போதும்க்கா. சரி, இப்பவே போய் பணத்தை கொண்டார. நீ வீட்ல இரு, வந்ததும் கடத்தருக்கு போயிட்டு வருவோம். சரி. என்னம்மா இது, ஊமை வயசுக்கு வந்துட்டாமா? குடும்பத்துல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கு. அப்பதான் நான் படபடுத்திருக்கேன், பயந்ததில்லை. ஆனா இன்னைக்கு இந்த ஊமை பண்ணு வயசுக்கு வந்தது என்ன பயப்பட வச்சிருச்சுமா. என்னம்மா இது, பொண்ணா பிறந்தா என்னைக்காவது வயசுக்கு வந்துதானே ஆகணும்? அது சரிதாம்மா. எல்லா சீர்வரிசையும் செய்து எந்த குறையும் இல்லாத பொண்ணுக்கு கல்யாணம் பண்றதே கஷ்டமா இருக்கு. இந்த வாயில்லா பூச்சிக்கு என்ன சீர் செய்யறது? யார் கால போய் எம்மா, இதுக்கு அடுத்தாப்பல இன்னும் அஞ்சு இருக்கேம்மா. வருஷத்துக்கு ஒவ்வொரு நாள் வந்துகிட்டே இருக்குமேம்மா. இதுக்கெல்லாம் நம்ம கடத்தருக்கு போலாமா? ஓ, புறப்படலாமே. உனக்காகத்தான் காத்துட்டு இருக்கேன், வா போலாம். சரி.
ஐயோ, இடிக்கிற இடிய பார்த்தா மழை பெருசா வரும் போல இருக்கே. ஆமா, ஒரே இடியால இருட்டிட்டு வருது. புது புஸ்தகம், துணிமணி வேற வாங்கணும்னு சொன்னேன். ஒருவேளை மழை வந்துருச்சுன்னா எல்லாம் நனைஞ்சு வேண். ஆமா, நாளை காலையில வாங்கிட்டேன்னா. ஆமாமா, இருக்கிற கஷ்டத்துல இது வேற. வேணா வேணா, காலையில வாங்கிக்கலாம் மாதிரி. ஒரு 1000 ரூபாய் பணம் தேவை உங்ககிட்ட இருக்குமா? என்னது ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க? எனக்கு உயிரை ரொம்ப கெட்டி இருந்தாச்சு. என்ன பேசுறீங்க? இல்லாத போனா நீ பணம்னு கேட்ட உடனே எனக்கு ஏற்பட்டிருக்கிற உணர்ச்சி இருக்கு பாரு, அதுக்கு பலகீனமான உயிரா இருந்தா உடனே போயிருக்கணும். இன்னும் உயிரோட இருக்கிறேன். ஆமா, உங்ககிட்ட கேட்டது யாரு, யாருக்கு இல்லைன்னு சொல்றதுக்காக இவ்வளவு வருத்தப்படுறீங்க? அதுதான் மீனாட்சி, யாரு இது வரைக்கும் வாயை திறந்து என்கிட்ட பணம்னு கேட்டதில்லையோ அவங்களே கேட்கிறப
ஏன் தெரியுமா? ஒருவேளை இந்த வருஷம் அவனை படிக்க வைக்க முடியாத போயிடுச்சுன்னு வச்சுங்க, பின்னால அடடா இந்த இடத்துல கேட்டிருந்தா நடந்திருக்குமே, கேட்காம விட்டுட்டோமே வருத்தப்படக்கூடாது இல்லையா? நம்மால முடிஞ்ச வரைக்கும் முழு முயற்சியும் செய்து பார்த்துட்டோங்கிற மன நிம்மதியாவது நமக்கு வேணும் இல்லையா? அதனாலதான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். அடி அம்மா, திடீர்னு வந்து இவ்வளவு பெரிய தொகையை கேட்கறிய, உனக்கு தெரியாதா நம்ம வீட்டுல நடக்கிற செலவு? இந்த குழந்தை பிறந்தாலும் பிறந்தது டாக்டர் நர்ஸ் மருந்து மாயம் அது இது வர்றவங்க போறவங்கன்னு தண்ணியா செலவழிஞ்சு போச்சு. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இந்த மாசம் உனக்கு சம்பளத்தை எப்படி கொடுக்கறதுன்னு மொழியா முடிச்சுக்கிட்டு இருக்கேனா? சரிம்மா, நான் சொல்ற மாப்பிள்ளைக்கு 50 லட்சம் சொத்து தேரும், அது சத்தியம். மாப்பிள்ளை எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு பொண்ணை பார்த்து ஆசைப்படுறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு வசதியை நாம அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம். அந்த முறையில பாக்குறப்போ மாப்பிள்ளை உங்க பொண்ணை பார்த்ததுல இருந்து ஒரே பம் பம் வைத்தியமா இருக்காரு. அதெல்லாம் சரிதானுங்க. இவ்வளவு வசதியான ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு வசதியான இடத்துல இருந்து பொண்ணு கிடைக்காமலா போயிடுச்சு. அதானே, நல்லா கேட்டீங்க. இது அவருக்கு 2ம் தாரம். முதல் தாரம் இறந்து இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. 2ம் தாரமா? ஆமா. அவருக்கு குழந்தைங்க? அதுக்கும் கொஞ்சம் இல்ல, 8 குழந்தைகள். 8 குழந்தைகளா? அவருக்கு வயசு 45க்கு மேல 50க்குள்ள இருக்கலாம். 50ஆ? யோசிக்கணும். என்னத்தையா யோசிக்கிறது? வசதியை பார்த்தா வயசு கிடைக்காது, வயசை பார்த்தா வசதி கிடைக்காது. போய வசதியா? வசதி காவேரி கரையில இருந்தாலும் பட்டமரம் பட்டமரம் தானையா? அந்த பட்டமரத்தை நம்பி ஒரு பச்சை கொடியை சுத்தி விட முடியுமா? ஏன் பேசாம இருக்கீங்க, பதில் சொல்லுங்களேயா. நான் சொல்ற ஆள நேர்ல பாத்தீங்கன்னா பட்டமரமா தோணாது. போற விடுங்க. எதுக்கு நேர்ல வர சொல்றேன் பாத்துருங்களே. எங்களுக்கு இந்த விஷயத்துல எச்சம் இல்லைங்கிற, அப்புறம் வர சொல்றேன் போ சொல்றேன்னு கிட்டு. முதல்ல நீங்க எங்க இருந்து போயிட்டு வாங்க. தயவு செய்து போயிட்டு வாங்க. உங்க புரியும் ஐயா. நெல்லுங்க, நீ இப்படி வாங்க. இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தீங்களே, அவரை நான் நேர்ல சந்திக்க ஏற்பாடு பண்ண முடியுமா? சுண்ணா பறந்துட்டு வந்துருவாருமா? நான் அவரை பார்க்க விரும்பல, மனம் விட்டு சில விஷயங்களை பேச விரும்புறேன். இத சொல்லி அவரை வர சொல்லுங்க. ஆகட்டுமா. இங்க வேண்டாம், மங்களாம்பிகை கோயிலுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வர சொல்லுங்க. சொல்றமா. போங்க. அக்கா, அவரை எதுக்காக வர சொல்ற? வர சொன்னா என்ன? எங்களுக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. எனக்கு மட்டும் இஷ்டமா? இல்ல, எதுக்காக வர சொல்ற? வந்த உடனே என்ன தாலியா கட்டிட போறாரு? ஆளை நேரா பாப்போம், கேட்க வேண்டியத கேப்போம்.
எல்லாம் சரியாயிருந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கல்யாணத்தை பத்தி யோசி. இந்த விஷயத்துல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இருக்கிறதா எனக்கு தோணல. அந்த முடிவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க போய் அவரை வர சொல்லுங்க. வர சொல்லாதீங்க. நான் சொல்றேன், வர சொல்லுங்க. நீ போவுல்ல. அக்கா போப்பா உள்ள. நான் உயிரோட இருக்கும்போது நீ அந்த தெருவடா இங்க என்ன தகராறு? உள்ள போய் பேசிக்கலாம். நான் செத்தாலும் சரி. ஏய் பாலு, நீ உள்ள போறியா? நான் இப்படியே வெளியில போயிடட்டுமா? என்ன சுகத்தை அனுபவிக்கிறதா நீ நினைச்சுகிட்டு இருக்க ராஜா? அம்மா, நீ பிறந்த இடத்துலதான் ஒரு சுகத்தையே அனுபவிக்கல, நீ போற இடத்துலயாவது நல்லா இருக்கணுமே தாண்டி நாங்க போலம்புறோம். அந்த வகையில் அந்த இடத்துக்கு என்ன குறைச்ச? 50 லட்சத்துக்கு மேல சொத்து இருக்கம்மா. அப்ப நீ அந்த இடத்துக்கு போறதாவே முடிவு பண்ணிட்டியா? அது அவர் இங்க வந்து பேசினதுக்கு பிறகு நாம எல்லாம் கலந்து பேசி செய்ய வேண்டிய முடிவு. நீ என்ன பேசினாலும் சரி, இந்த முடிவுக்கு நீ கட்டுப்பட நான் ஒண்ணு விட மாட்டேன். என்ன காரணம்? அவர் வயசு என்ன? உன் வயசு என்ன சொல்லு தம்பி? உன் வயசு என்ன? உனக்கே காலத்துல கல்யாணம் நடந்திருந்தா இப்ப நீ 4 பிள்ளைங்களுக்கு தகப்ப. உனக்கு நான் அக்கா. அப்படி பாக்க போனா வயசை பொறுத்தவரை வரப்போறவர் எனக்கு தாத்தா. ஏன்? எனக்கு சம வயசுள்ள ஒரு மச்சானா பார்த்து நீயே கொண்டு வந்துற. கொண்டு வரானா இல்லையா பாக்குறியா? ஏண்டா உலகம் தெரியாம கடந்து கத்துற? கத்தலக்கா, கொண்டு வந்து நிறுத்தி காமிக்கிறான் பாக்குறியா? நீ நிறுத்துறா முதல்ல. படிக்கிறா நான் படிப்பு. 40 வயசு ஆம்பள, 25 வயசு பொண்ணை கட்டிக்கிறதுக்கே ஏகப்பட்ட யோசனை பண்ற இந்த காலத்துல 28 வயசு முடிஞ்சு போன எனக்கு சம வயசுள்ள மாப்பிள்ள இவர் கொண்டு வந்துடுறாராமல்ல? அக்கா, நான் சஞ்சலத்தால துடிச்சுக்கிட்டு பேசுறேன். நீ சாமர்த்தியமா பேசி என் வாய அடைக்க பாக்குற. நான் பேச தயாரா இல்ல. உன் கால விழுந்து கேட்டுக்கிறேன், இந்த கல்யாணம் வேண்டாக்கா? ஆமாமா, இந்த கல்யாணத்தை செய்துகிறத விட கடைசி வரையில நீ கன்னியாவே இருந்துட்டு போயிடு. அது சரி. என்ன தம்பி? அம்மா சொல்றது எவ்வளவோ உத்தமம். அப்படி வாங்க, சும்மா வள வளன்னு பேசி என்ன பிரயோஜனம்? வந்துடணும் இப்படி ஒரு முடிவுக்கு. ஆக நான் ஒருத்தி இந்த வீட்டை விட்டு போயிட்டா அடுப்புல பூனை குட்டி படுத்துக்கும். உங்க எல்லாருடைய சௌகரியத்துக்காகவும் காலம் பூரா வேலைக்காரியாவே இருந்து கடைசி வரல உழைச்சு போட்டு கண்ண முடியட்டும். அவ்வளவுதானே, செஞ்சுட்டா போச்சு. அக்கா என்ன பேசுற நீ? நான் படிப்பை நிறுத்தி விட்டு வேலைக்கு போறேன் வேலைக்கு போறேன்னு கெஞ்சி கேட்டப்படலாம். படிடா படிடா, நீ என் உயிரை எடுத்து படிக்க வச்சுட்டு இப்ப யாரு வேலை படிய போடுறது? படிக்க வச்ச எனக்காக. வேற யாருக்கா? உனக்கு பின்னால பிறந்திருக்கே ஊமை, அதோட சேர்ந்த 6 பொண்ணுகளையும் வர்றவன் கையில மானத்தோட புடிச்சு கொடுக்கணுமேங்கிறதுக்காகத்தாண்டா உன்னை படிக்க வச்சேன். அப்போ ஏக்கா, நீ என் கூட பிறக்கலையா? நான் உன்னை காப்பாத்த மாட்டேனா? அது வரைக்கும் கடவுள் எனக்கு ஆயுசை கொடுத்து வைக்கணுமே. நீ என்னக்கா பேசுற? நீ என்ன சொல்ற? ஏ நிறுத்துற. நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்ச உடனே உன் கையில பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்களா? அதுக்கப்புறம் 3 வருஷம் பழகணும், உனக்கும் தொழில் புடிச்சு வரணும், பேரும் புகழும் ஏற்படணும். இவ்வளவும் நடந்ததுக்கு பிறகுல உன் கையில பணம் வந்து சேரணும். அப்படியே உன் கையில பணம் வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீ எங்களை காப்பாத்துவேன்னு என்னடா நிச்சயம்? அக்கா தெரியும்டா, ஊர்ல எத்தனை அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்களை காப்பாத்துறானுங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அவனுக்கு வயசு வாலிபம் பொண்டாட்டி புள்ளன்னு வர்றப்போ பிறந்தவனுங்களை எத்தனை பேர் திரும்பி பாக்குறானுங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு தான்டா பேசுறேன். அக்கா, அந்த மாதிரி அண்ணன் தம்பிங்க அநேகம் பேர் இருக்கலாம், ஆனா அவங்க கூட பிறந்த எத்தனை அக்கா தங்கச்சிங்க உன்ன மாதிரி தியாகமே உருவா பிறந்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. உன்னைத்தான் எனக்கு தெரியும். உன் தியாகத்தை தான் நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். உன் கூட பிறந்த எனக்கு அந்த தியாக புத்தி கொஞ்சமாவது இருக்கும்னு நீ நம்ப கூடாதா? தேவலையே, நீ கூட இப்ப தியாகம் பண்ண தயாராயிட்ட. நிச்சயமா? சத்தியமா? சத்தியமா சொல்ற? நான் உயிரோட இருந்தாலும் இல்லாட்டி போனாலும் உனக்கு பின்னால பிறந்திருக்கே அந்த ஊமை பொண்ணு, அதோட சேர்த்து 6 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து முடிக்கிறவரை நீ கல்யாணம் செய்துக்கிறது இல்லன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுறா? கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லன்னு சத்தியம் பண்ண முடியாதுக்கா. என் தங்கச்சிகளுக்கு கல்யாணம் செய்து முடிக்கிற வரையில என் கல்யாணத்தை பத்தி நினைக்கிறது கூட இல்லைன்னு சத்தியம் பண்ண. இந்த 6 பெண்களையும் நல்ல இடமா பார்த்து கொடுக்கணும்னா நீ டாக்டருக்கு படிச்சு முடிச்சாகணும் இல்லையா? ஆமா. உன்னை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கே இந்த கல்யாணத்தை நான் செய்துதான் தீரணும். அதுக்கு வேற என்னமோ செய்துக்கலாக்கா, நான் எப்படியும் படிச்சுக்கிறேன். உலகம் தெரியாம பேசாதே, ஒண்ணும் முடியாது. உலகத்தை விடுறா, முதல்ல சொந்த வீட்டு சமாச்சாரம் தெரியுமா உனக்கு? என்ன
இந்த வீடு கடல்ல மூழ்கி போச்சுடா. என்னைக்குன்ன டாக்டருக்கு படிக்க வச்சேனோ அன்னைக்கே இந்த வீட்டு அடமானம் வச்சுட்டேன். இது வரைக்கும் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேனா? இந்த வீட்டுல எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்கள்லாம் வந்திருக்கே, இதெல்லாம் உன் காது வரைக்கும் வரும்படியா நான் விட்டுருக்கேனா? இன்னைக்கு தானே சொல்றேன். ஏன் என் சாமர்த்தியம் ஒன்னும் பலிக்கலடா. எந்த நிமிஷம் கடங்கார இந்த பொட்ட பசங்களை வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுவானோன்னு என் சரீரமே நடுங்கிட்டு இருக்குதா? டேய், நம்ம கண்டு பரிதாபப்படுறவங்க இருக்காங்க, அவங்க கையில பணம் இல்ல, எனக்காக கண்ணீர் விடுறவங்க இருக்காங்க, அவங்க கையில காசு இல்லையே, யார் யார பாக்கணுமோ எங்கெங்க கேட்கணுமோ யார் யார் கால விழுகணுமோ அவ்வளவு செஞ்சு பார்த்துட்டு இனி முடியாதுங்கிற முடிவுக்கு வந்த பிறகுதாண்டா இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என்ன விட்டு சார். வாயா, உன் கேஸ் ஒண்ணு கோர்ட்ல நடந்துட்டு இருக்குங்கிற ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? என்ன என்னப்பா, நீ இப்படி அசால்ட்டா இருக்கிறத பார்த்தா உனக்கு அந்த ஞாபகம் இருக்கிறதா எனக்கு தெரியலையே. சார், நான் தினசரி ஒரு முறை வந்து உங்களை பாத்துட்டு தானே இருக்கிறேன். தினசரி வந்து என்ன சும்மா பார்த்து என்னப்பா பண்றது? உன் கேஸும் ரொம்ப சிக்கலான கேஸ், ஆப்போசிட் சைடு வெரி வெரி ஸ்ட்ராங்கா. நான் மத்த வேலைகள் எல்லாம் விட்டுவிட்டு உன் கேஸுக்காக என் முழு பிரெயினையும் யூஸ் பண்ணும்னா நீ பீஸ கொடுத்துட்டே இருக்க வேணாமோ? நீ பீஸ கொடுக்கறனா என் மைண்ட் எப்படிப்பா பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணும்? சார், போன வாரம் கூட நான் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்தேன். போன வாரம் கொடுத்தா சரியா போச்சா? அதுக்கு முந்தின வாரம் அவிட டைப் பண்ண டைப் ரைட்டிங் கூலி கூட உங்களுக்கு கிடையாது. ஆனா என் பாக்கி தான் கொடுக்கல, நான் எதுவா வாங்கிக்கிறேன். அந்த டைப்பிஸ்ட் என் உயிரே வாங்கிட்டு இருக்காரு ஐயா. அந்த 20 ரூபீஸ் டான் தூக்கி வைக்க கூடாது சார். நான் 20 ரூபீஸ் கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அது இல்லையா, அதுக்கப்புறம் சார் 2 பாயிண்ட் மாத்திடி சொன்னார் அந்த ரீடைப் கூலி. இதனப்பா இங்கேயே பெரிய சிக்கலா இருக்கு. இது என்ன டைம், இது என்ன டைம்னு கேக்குறேன். கேஸ் மும்முரமா நடந்து முடிய போற டைம், இந்த நேரத்துல பணத்தை மைண்ட்ல வச்சுட்டு கோர்ட்ல பேசாம பாயிண்ட்களை விட்டுருவா, அப்புறம் கேஸ் என்ன ஆகும்? சார், நான் எப்படியாவது ட்ரை பண்ணி 2 நாள்ல பணத்தை கொண்டு வந்து கொடுத்துறேன். சார், இப்ப கேஸ் எப்படி நடந்துச்சு? அதான் சொன்னேனப்பா, ஆப்போசிட் சைடு வெரி வெரி ஸ்ட்ராங், ஓ சைடு பாயிண்ட்கள் எல்லாம் வீக்கா இருக்கு. பாயிண்ட்களை எடுத்து நான் பேசக்கூடிய முறையில, அதாவது என் பேச்சு திறமையில தான் இருக்கு உன் கேஸ் ஜெயிக்கிறது. சார், என்னமோ நான் உங்களைதான் சார் கடவுளை போல நம்பி இருக்கிறேன். இது உங்களுடைய சொந்த கேஸ் போல நினைச்சேன். சொந்த கேஸுக்கும் ஃபீஸ் உண்டு, பணத்தோடவா? சரி சார். ஏன் சார், கேஸ் அந்த ஆள் பக்கம் வீக்காக இருக்கு. யார் சொன்ன? இப்ப நீங்க அவங்க சொன்னீங்களே. அடா, அவங்ககிட்ட பணத்தை அப்படி வாங்குறதுக்காக சொன்னப்பா. கேஸ் அவன் பக்கம்தான் ஸ்ட்ராங்கு, நிச்சயமா அவன் தான் ஜெயிப்பான். அட, கேஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பணத்தை வாங்குறதுக்கு நான் அவன் மேல கேஸ் போட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? ஏயா, திருவண்ணாமலை கோவில்ல சோழ பிரம்மதிய உட்கார வச்ச மாதிரி உட்கார வச்சுட்டு வேடிக்கை பாக்குறிய, பொண்ணு காணுமே. நான் தான் அப்பவே சொன்னேனுங்களே, அந்த பொண்ணு கரெக்டா 5 மணிக்கு தான் உங்களை இங்க அழைச்சிக்கிட்டு வர சொல்லுச்சு. 4:30 புறப்பட்டா போதும்னு சொன்னேன். நீங்க 3 மணிக்கே புறப்பட்டு ஊருக்கு முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இருந்தா அந்த பொண்ணுதான் என்ன செய்யும், இல்ல நான் தான் என்ன செய்வேன்? ஆமா, அந்த பொண்ணுக்கு ஊடு இருக்கும்போது கோவில் வந்து என்ன மீட் பண்ண சொல்லிச்சே? வீட்டுல அவங்க அம்மாவுக்கும் தம்பிக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல அவ்வளவு சம்மதமா எனக்கு படல. அவங்க சம்மதிச்சா என்ன சம்மதிக்காம பண்ண? பொண்ணு மனப்பூர்வமா சம்மதிக்குது இல்ல, சம்மதிக்காமலாம் உங்களை இங்க வர சொல்லிருக்கும். போயிடு போயிடு போயிடு, இருங்க அறிமுகப்படுத்தி வச்சுட்டு போயிடறேன். வாமா வாமா. அம்மா, நான் சொன்னேன் அவரு இவர நம்ம பேச போறது பெரிய விஷயம். ஆமா, அதுக்கு யாராவது ஒரு சாட்சி வேணுமே நினைச்சேன். சாட்சி என்ன? பெரிய பிட்டாதார், ராஜாக்கள், செட்டியார்கள் எல்லாருக்கும் அவங்கள கூட சொல்றேன். அவங்க எல்லாம் சாட்சி, எத்தனை நாளைக்கு சரியா சொல்லுவாங்க என்னால நம்ப முடியல. நமக்கெல்லாம் மனசாட்சி இருக்கு. ஆமா, அந்த மனசாட்சிக்கு மதிப்பு கொடுக்கறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல. என்ன மாதிரி ரெண்டு ஒருத்தர் இருக்காங்க? அதனால எல்லாத்துக்கும் பொதுவா தெய்வ சாட்சியா பேசிட்டோம்னா பொறுப்பெல்லாம் அது கையில ஒப்படைச்சிட்டு நம்ம நிம்மதியா இருக்கலாம். நீ என்னமோ தெய்வம் எங்க இருக்குன்னு நினைக்கிற? நான் உன்னோட பக்தன். தெய்வம் தூணில இருப்பான், துரும்புல இருப்பான், ரோட்ல இருப்பான், எங்க இருப்பான், உன் இஷ்டப்படியா நம்ம கிட்டே பேசுவோம். என்ன பேசுவோம், என்ன டைம்ஸ்? என் தம்பிய டாக்டருக்கு படிக்க வைக்கணும். MBBS தானே? ஆமாங்க, இதுதான் கடைசி வருஷம் படிக்க வைக்கிற. அப்படி ஃபெயில் ஆயிடுறான்னு வச்சுக்கோ, காப்பாற்றும். என் சாட்சியா உன் சாட்சியா காப்பாற்று. அப்ப நானும் இந்த அம்பாள் சாட்சியா உங்களை மனப்பூர்வமா கல்யாணம் செய்து.
பண்றதுக்கு என்ன மூணு நாளா இருக்கு? பாத்தியா எவ்வளவு அக்கறை உன் குடும்பத்து மேல இருந்தா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பயணம் இவ்வளவு எதுக்குங்க? 1000 ரூபாய் இருந்தா போதுமே. வச்சுக்கோ. இவ்வளவு எதுக்கு? அவ்வளவு எல்லாம் உனக்கு தானே. சாவி உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். அப்புறம் இஷ்டம். ஆனா இன்னொன்னு, கல்யாணம் ஆகுற வரைக்கும் வெளியே தெரியக்கூடாது. ஏன்னா எங்க அம்மா இருக்காள் கிழவி, அவ வேற ஒரு பொண்ணை கட்டுறதா இருக்காங்க. எனக்கு அவங்கள எல்லாம் பிடிக்கல. எனக்கு மனப்பூர்வமா உன்னதான் பிடிக்குது. அதனால வெளியே தெரியக்கூடாது. அதுவும் என் மகனுக்கு தெரிஞ்சதுன்னா உடனே ஸ்டே ஆர்டர் வாங்குவான். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைய சாயந்தரமா இங்க கல்யாணம் பண்ணிக்கோ. மீனாட்சி, நீ செய்த முடிவு 100க்கு 100 சரியான முடிவு. இதயம் படைச்ச எல்லாருமே வாழ்த்து கூறி வரவேற்கும் முடிவு. ஏழைக்கு வறுமை தான் சொந்தமே தவிர அவன் இதயம் கூட அவனுக்கு சொந்தம் இல்லைங்கிறது இந்த உலகத்துக்கு எடுத்து காட்டுற முடிவு. எதிர்பாராத விதமா கோவிலுக்கு வந்த எனக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்த எல்லாத்தையுமே கேட்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீ என் மேல வச்சிருக்கிற அன்பை விட உன் குடும்பத்து மேல அதிக பாசம் வச்சிருக்கிறேங்கிற ஒரே நம்பிக்கை தான் எனக்கு ஏற்பட்டது. சத்தியமா சொல்றேன் மீனாட்சி, நீயும் நானும் கல்யாணம் செய்துக்க முடியாதுங்கிற முடிவுக்கு நான் நேத்தே வந்துட்டேன். நீ எனக்கு எட்டாம போயிட்டேங்கிறதுக்காக நான் இப்படி எல்லாம் பேசுறதா நீ தயவு செய்து நினைக்காது. உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு உன் தம்பியை படிக்க வச்சு உன் குடும்பத்தையும் பாதுகாக்கலான்னு எந்த சொத்தை எதிர்பார்த்திருந்தேனோ அந்த சொத்து என் கைக்கு வந்து சேர்றது அவ்வளவு சுலபம் இல்லைங்கிற நிலைமையில கேஸ் விபரீதமா போயிட்டு இருக்கு. என் கட்சி ரொம்ப பலகீனமா இருக்குதுன்னு என் வக்கீலே சொல்றாரு. இந்த நிலைமையில நாம ரெண்டு பேரும் கல்யாணம் செய்துக்கிட்டா அது கருங்கல்ல கட்டிக்கிட்டு கடல்ல இறங்குற பயங்கரமா தான் முடியும். மீனாட்சி, உன் ஒருத்தியனுடைய தியாகம் உன் தம்பியினுடைய வாழ்வை மட்டுமல்ல உன் கூட பிறந்த 6 பெண்களுடைய வாழ்வையும் வளமான இடத்துல அமைக்கும். உன் தியாகம் பலிதமாகணும்னு நான் மனப்பூர்வமா வாழ்த்துறேன். நான் வரேன். ஒண்ணு செய்வீங்களா? என்ன? நான் தியாகம் செய்ததாக நீங்க எல்லாருமே சொல்றீங்க. அது உண்மையா இருந்தா என்னுடைய தியாகத்தை பூர்த்தியாக்கும் காரியங்கள்ல உங்க கல்யாணமும் அடங்கி இருக்குங்கிறது என்னுடைய நம்பிக்கை. புரியலையே. நீங்க சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை செய்துக்கிட்டு உங்க மனைவியோட எங்க வீட்டுக்கு வரணும். முயற்சி செய்யறேன் மீனாட்சி. காலையில கோவில்ல உங்க அப்பாவுக்கு 2ம் தாரம் கல்யாணம் ஆயிட்டதாக சொன்னாங்க. சொன்னாங்களா? கையில என்னையா சந்தனம்? கல்யாணத்துக்கு நீயும் போயிருந்தீங்க? வேண்டியவங்க கல்யாணத்துக்கு போகாம இருக்கலாமா? தம்பி, பொண்ணு பார்த்தது நீதானே? என் தொழிலா தானே தம்பி. சிபுரா, பொண்ணு பார்த்ததும் இல்லாம ரகசியமா கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்க தூது வந்திருக்கியா? ஓ, எங்க அப்பா பின்னால சுத்தும் போதே எனக்கு தெரியா இப்படி எங்கேயாவது கொண்டு போய் எக்கச்சக்கமா மாட்டி விட்டுருவேன்னு. 8 பிள்ளைகளுக்கு அப்ப எல்லாம் குடும்பத்துக்குள்ள வரலாமா? எப்பயா தங்க சாம்பாளத்தை
வயிற்றுல வச்சு வளர்த்தேனே, வரப்போற சிறுக்கு இந்த தாயில்லாத பிள்ளைங்களை என்ன பாடுபடுத்தி வைப்பாளோ? யார் பாட்டு வரப்போறா? உங்களுக்கு ஒரு சித்தி வரப்போறா. சித்தி எப்படி இருப்பா? பூன மாதிரி இருப்பா. உங்களை குத்தி தர வரார். உடையவங்க நீங்க, உங்களுக்கு தெரியாததா நானா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? எனக்கு என்ன கல்யாணம் தேவையா? எனக்கு என்ன திமிரா? ஆண்டவன் படைச்சா அவன் மேல என் தலையில எழுதிக்கிட்டு ஆட்டான். இப்படி இருக்கும் ரத்த திமிர் உடம்பு பூராம இருக்கும். இந்த சரீரத்துக்கு கொஞ்சமாவது உழைப்பு வேணும். பிள்ளைங்களே எட்டு, வாங்குற வட்டி எட்டு. அதுக்கு இந்த காரியம் மாத்திரமா செய்வீங்க? பாத்தியாமா, தகப்பன மகன் பேசுற பேச்சா இது? எட்டு பிள்ளைங்களுக்கு தகப்பன் செய்யற காரியமா நீங்க செஞ்சுட்டு வந்திருக்கீங்க? அப்படி கேளுங்க. இன்னும் கேப்பேன். ஏப்பா, நீ கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கியா? அந்த பொண்ணு சரோஜா வயசு இருக்குமா இல்ல அதை விட சின்ன பொண்ணு? அது ஐஸ் தான், போடா வெளியே. இந்த வீட்டுல மனுஷன் இருப்பான். அக்கா நோ தங்கச்சினோ கூப்பிட வேண்டிய பொண்ணு சித்தின்னு கூப்பிட வச்சிட்டியாப்பா. நீ குடியிருக்கிற ஊர்ல இருந்தா மனுஷன் உருப்பிடுவான். இதெல்லாம் கேட்டுட்டு போக மாட்டான். போடா உங்க அப்ப உங்களுக்கா ஒரு சித்திய கட்டிட்டு தான்ல, அந்த சித்தி இப்ப இங்க வரப்போற அந்த மகாராணிக்கு அலாத்தி எடுக்க போறாங்கடா. அலாத்தி எடுக்க போறாங்க. என் பாட்டி சித்தின்னு குத்தி வைப்பான்னு சொன்னியா? அந்த சித்தி? ஆமாடா ஆமா. பாட்டி புள்ளிக்கட்டை எடுத்து சுடுவாங்க சொன்னீங்க, அந்த சித்தியா? அந்த சித்தி தான்டா, அந்த சித்தி தான். ஏல எங்கிட்ட வாழ ஆட்டுற மாதிரி அவகிட்ட வாழ ஆட்டுனீங்களா? உங்களை எல்லாம் உமிய உடைக்கிற மாதிரி உடைச்ச ஊரை விட்டுடுவா. ஆமா சொல்லிவிட்டேன். அடியே சரோசா இங்க வாடி, உனக்கும் தாண்டி சொல்றேன். இப்படி ரெண்டாம் தாரமா வாக்கப்பட்டுக்கிட்டு வர்றவழிகள்லாம் எவவாய பிடுங்கி மல்லுக்கு நிக்கலான்னு அலைவாளுங்க. அதுக்கு நீ இடம் கொடுத்துடாத. அவளுக்கும் உனக்கும் ஏதாச்சும் கிச்சு முச்சுன்னு சத்தம் வந்துச்சோம் நீ சொல்லஞ்ச, அப்புறம் உங்க அப்பா இருக்கானே அந்த வீணா போன பய, அவன் பொண்டலாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு உங்களையெல்லாம் நுக்கு 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 நொறுக்கி வாரி கூடையில ஓட்டு ஓட்டி ஒட்டிடுவான். சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன் சொல்லிவிட்டேன். அவருக்கு எட்டு குழந்தைங்க இருக்கிறதா சொன்னாங்க, அதுகளை எல்லாம் காணமேன்னு பார்க்கிறேன்.
ஈயின்னு இழுக்கிறேன். எப்பவுமே குழந்தைக்கு பால் கொடுக்கும் போது தலை மேல இருக்கணும். தூங்க வச்சிரு. ஏதாவது தாலாட்டு விளாட்டு பாடினா கேட்டுக்கிட்டே அது பாட்டுக்கு தூங்கிடும். எனக்கு எந்த தாலாட்டும் தெரியாது சித்தி. ஏமா, பொம்பளை பிள்ளைங்க தாலாட்ட கத்துக்கிட்டா பாடணும். பொண்ணா பிறந்தவ படுற பாட்ட சொன்னாலே அது பாட்டு தானேம்மா. பெண்ணாக பிறந்தவர்க்கு கண்ணுறக்கம் இரண்டு முறை, பிறப்பில் ஒரு தூக்கம் இறப்பில் மறு தூக்கம். இப்போது விட்டுவிட்டால் எப்போதும் தூக்கமில்லை என்னறிய கண்மணியே, கண்ணுறங்கு கண்ணுறங்கு. ஆரிராரிரி ஆரிராரோ ஆரிராரிராரோ
தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. கையிலேயோ காலிலேயோ பொட்டடிச்சுன்னா திரும்ப வருமா? அடே இங்க வாடி, நான் சுட்டுருவேனாடி, சும்மா அப்படியே பயமுறுத்தனடி. அதுக்கு இதுதானா வழி? பயமுறுத்துறதுக்கு வேற எத்தனையோ வழி இருக்கத்த. அடியே இதுகளை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாதுடி. இந்த குட்டி சாத்தானுங்க இந்த கொள்ளிகிட்ட ஒண்ணுக்குதாண்டி பயப்படுவானுங்க, ஒண்ணுக்குதான் பயப்படுவாங்க. அதெல்லாம் சரிதான். இனிமே விளையாட்டா கூட இந்த கொள்ளிக்கட்டை மட்டும் குழந்தைங்க முன்னால நீட்டாதீங்க. அதுகளுக்கு என்ன தெரியும்? பச்சை மண்ணுங்க உருட்டி மிரட்டி ஒழுங்கா வைக்கிறத விட்டுட்டு கொள்ளிக்கட்டையும் குண்டாந்தடியும் தூக்கிட்டு என்ன தெரியும்? நல்லா இருக்க? நல்லாதான் இல்லடி அம்மா. இனிமே உன் பாடு, உன் பிள்ளைங்க பாடு. இனிமே உன் பிள்ளைங்க பக்கத்துல கூட நான் வரமாட்டேன். நான் போறேன். சித்தி ரொம்ப நல்ல சித்திடா. ஆமாண்டா, இந்த பாட்டி தாண்டா குள்ளிக்கட்ட சுட வருது. சித்தி சுடமாட்டா போல இருக்குடா. டேய் சித்திய போய் நேரம் போய் கட்டுமா, கட்டோண்டா. வாங்க. ஏன் அங்கே நிக்கிறீங்க? இப்படி வாங்க. என்ன வேணும் உங்களுக்கு? நீ எங்களை குத்தி வைப்பியா? இல்லையே, எதுக்காக குத்தி வைக்கணும்? நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேயா. நீ எங்களை குளிக்கட்டையால சுடுவியா? சேச்சு, பாட்டி சுட வந்த போது கூட நான் வேண்டாங்கல. சித்தி இங்க வா. என்ன ராஜா? அங்க பாத்தியா சைக்கிள் இருக்கு? ஆமா பாட்டி அவங்களுக்கு எட்டாம எடுத்து வச்சுட்டா. அத நீ எடுத்து தரியா? ஓ இப்பவே எடுத்து தரேன். போதும் 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 போதும். சைக்கிளை கொடுத்துருக்கேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்காம வச்சுக்கிட்டு விளையாடணும். நல்ல காலம் ஏதோ எலி குஞ்சு டயர்ல மாட்டிக்கிட்டாக்குன்னு பயந்து போயிட்டேன்.
இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா. இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. அப்பா உருவமானதடா, ஓஹோ உருவமானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. மிருகம் பாதி மனிதனானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. ஆசையிலே காக்கையடா, அலைவதிலே கழுதையடா, காசில்லாத வேளையிலே கடவுளுக்கே பூசையடா. தந்திரத்தில் நரிகளடா, தன்னலத்தில் புலிகளடா, அந்தரத்தில் நிற்கையிலே மந்திரத்தில் ஆசையடா. இங்கே கூட்டமாக வாழ சொன்னால் ஓட்டை சொல்லுமடா, எதிலும் ஓட்டை சொல்லுமடா. நாட்டில் வாட்டம் வந்து சேரும் போது கூட்டம் கூடுமடா, ஒன்றாய் பாட்டு பாடுமடா. இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா. முகத்தில் பாதி வாயிருக்கும், முழ நீளம் நாக்கிருக்கும், முதுகிலே கண்ணிருக்கும், மூளையிலே மண்ணிருக்கும். மனத்திலே பேயிருக்கும், மறையாத நோயிருக்கும், வனத்திலே விட்டுவிட்டால் மிருகமெல்லாம் வரவேற்கும். வனத்திலே விடுவதற்கு வால் மட்டும் இல்லையடா. சவால். இங்கே தெய்வம் பாதி மிருகம் பாதி மனிதனானதடா. அதிலே உள்ளம் பாதி கள்ளம் பாதி உருவமானதடா.
நீர் தேய்ச்சிட்டு எல்லாருக்கும் தேய்க்கிறேன்னு சொன்னேன், பேசாம இருங்க. தண்ணி ஊத்து மணி. சரோஜா தண்ணி ஊத்துட்டு நான் ஓடியாந்தேன். நாளைக்கு வரமாட்டேன், காத்துட்டு நிக்காதீங்க. சரோஜா அண்ணே, என்ன இப்படி செஞ்சுட்ட? என்னம்மா? அப்பா மேலதானே உனக்கு கோவம். நாங்கெல்லாம் என்ன செஞ்சோம்? வாரத்துக்கு ஒரு தடவையாவது வந்து எங்களை எட்டி பாத்துட்டு போக கூடாதா? அப்பம் படுத்துற கொடுமையை பாத்துக்கிட்டு இருந்தேன், சித்தி படுத்துற கொடுமையை வேற சேர்த்து பார்க்க சொல்றியா? சித்தி கொடுமையா? அப்படி யார் உனக்கு சொன்னாங்க? சொல்லணுமா? சித்தன்னை அப்படின்னு சொன்னாலே கொடுமைன்னு தான் அர்த்தம். கொடுமை செய்யாதவ சித்திய. நீ தெரியாம பேசுறேன்ன. சித்தி முகத்தை ஒரு தடவை வந்து பாரு. ஏன்? சத்தியமா சொல்றேன்னே, நாம செஞ்ச புண்ணியத்தினாலதான் இந்த மாதிரி ஒரு தாய் நமக்கு கிடைச்சிருக்கா. சித்தி நம்ம பெறாத தாய் மட்டும் இல்ல, நாம் பெற முடியாத தாயும் கூட. அப்படியா? சரோஜா, எனக்கு இருந்த பெரிய கவலை தீர்ந்து போச்சுமா. மணி அடிச்சுட்டாங்க, நீ பள்ளிக்கூடத்துக்கு போ, நான் அவசியம் சித்தியை வந்து பாக்குறேன். போமா? சரிண்ணா. பெருமாள் கோவில்ல ராமாயண கதை சொல்றாங்களா, அதை கேக்கறதுக்கு பாட்டு என்னையும் கூப்பிடுது. போயிட்டு வரட்டுமா? ஓ சித்தி, கார் எடுத்துட்டு போயிட்டு வரட்டுமா? காரை தான் இன்னைக்கு ரிப்பேருக்கு விட்டுருக்கேம்மா. பரவாயில்ல சித்தி, நடந்தே போயிட்டு வரேன், பக்கத்துல தானே இருக்கு. சீக்கிரமாம்மா. சரி சித்தி. தங்கினால் பால் கொடுத்தால் சந்தனவாய் நோகும் என்றே தங்கத்தால் சங்கு செய்து தருவார்கள் உங்களையா. போட்டுட்டீங்க வா. மலை மேல் பசுமேய மகிழமணி ஓசையிட, மலை மேல் பசுமேய மகிழமணி ஓசையிட, மகிழமணி ஓசையிலே என் மகளே நீ கண்ணுறங்கு. தங்க மகள் தூங்கலையே, என் தாலாட்டும் முடியலையே, அங்கிருக்கும் அவசரத்தில் இந்த அமுத முகம் தெரியலையா. தாலேலோ 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 தாலேலோ. இதுவும் இருக்கணுங்களா? எனக்கு பயமா இருக்கும். என்னங்க நீங்க? இருக்கட்டும். என்னங்க?
அம்மா அப்பாக்கு வந்தேன். என்ன பண்றது, அவ தலையில எழுத்து. அட பகவானே, குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி இந்த ராட்ட சங்கையில இந்த பொண்ணை கொடுத்து வேடிக்கை பாக்குறியடா அப்பா முருகா. என்னங்க இது, இது எந்த இடம்? என்னங்க நீங்க அறியா குழந்தைங்களை வீட்டுல விட்டுட்டு அரண்மனை ஆட்டம் வீட்டை வச்சுக்கிட்டு இங்க எதுக்காக தங்கணும் நம்ம? அந்த குழந்தைங்களால எனக்கு நிம்மதி இல்ல. இறங்க இருங்க. அந்த குழந்தைங்களால உங்களுக்கு என்ன நிம்மதி இல்ல? என்ன நிம்மதி இல்ல? 24 மணி நேரத்துல ஒரு நிமிஷமாவது சந்தோஷமா இருக்க முடியுதா? ஒண்ணு பாலுன்னு அழுகுது, ஒண்ணு பசின்னு அழுகுது. எனக்கு பிடிக்காது இதெல்லாம். என்னங்க நீங்க அந்த குழந்தைங்க மத்தியில நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணால பாத்துக்கிறோமே அதுதான் இன்பம். அந்த குழந்தைங்க போடுற கூச்சல்ல நாம இரண்டு ஒரு வார்த்தை பேசிக்கிறோமே அதுதான் குடும்பம். குடும்பத்தை பத்தி எனக்கு சொல்லி தர்றியா? இறங்குறியா இல்லையா? எனக்கு பயமா இருக்குங்க. என்ன பயம்? துரதிருஷ்டம், உறவு முறையில நான் தான் உங்க பிள்ளை. நீங்க தான் என்ன பெறாம பெற்றெடுத்த தாய். வெறி பிடிச்ச எங்க அப்பனோட நீங்க சேர்ந்து வந்ததுனால மகனான நானே தாயான உங்களை நடத்தகட்டவளா இருக்கணும்னு நினைச்சிட்டேன். நேரம் உள்ள போங்க சித்தி. உங்க பிள்ளைங்க நாங்க செஞ்ச புண்ணியம் கிடைக்க முடியாத தாய் ஒருத்தி கிடைச்சிருக்க. பூ மாதிரி வச்சு காப்பாத்துங்க, புண்படுத்தாதீங்க. போற போற அப்பப்ப வர. தாளாட்டுற புள்ள வீட்டுல இடையூறு பண்ணதுன்னா அலசம் உள்ள தெருவில் இடையூறு பண்றோம். என்னங்க காலம்புற கொடைக்கானல் புறப்படணும். கொடைக்கானல் இனிமே நமக்கு என்ன வேண்டி இருக்கு? கொடைக்கானாலும் குத்தாலமும் நினைக்கிறப்போ சிறப்பு வந்து இப்ப நீ மட்டும் புறப்பட போறியா இல்லையா? பாருங்க, அதுங்க கிட்ட சொன்ன தப்பு என்னதாவே இருக்கட்டும், இந்த தரம் மட்டும் கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்படியே விட்டுட்டு போனா அதுங்க ஏங்கி போயிடுங்க. விட்டுட்டு போனா ஏங்கிடுமா?
என்னம்மா? சித்தி நான் சொல்றேன், நீ மட்டும் போயிட்டு வா. நான் மட்டும்மா? என்னம்மா நீ கூட இப்படி நிக்க? ஐயோ சித்தி, நான் சொல்றதுல விஷயம் இருக்கு சித்தி. இறங்க, இதோ வரேன். இங்க பாருங்க, இதுகளை விட்டுட்டு நான் எப்படி அம்மா போவேன்? சித்தி நான் சொல்றேன்னு கோச்சுக்காத. நீ இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்த. நீ வரத்துக்கு முன்னால நானும் பாட்டி இந்த பிள்ளைங்களை பாத்துக்கலையா? எங்க அப்பா குணத்தை பத்தி எனக்கு தெரிஞ்ச அளவு உனக்கு தெரியுமா? நான் என்னத்தம்மா கண்டேன்? சொல்றேன் கேள். ஒரு தகப்பன் பத்தி பொண்ணே இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஆனா இந்த பிள்ளைங்களுக்காக இப்ப நான் பேச வேண்டி வந்துருச்சு. எங்க அம்மா சத்ததே இவருடைய நெருக்குடிச்சு நடத்தினாலதான் சித்தி. இவரு நினைச்சது உடனே நடக்கலன்னா இந்த வீட்டுல என்னென்ன அலங்காரம் நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். கண்ணில் படுற பொருளை எல்லாம் தூக்கி போட்டு உடைப்பார். கையில கிடைக்கிறதெல்லாம் தூக்கி இந்த பிள்ளைங்களை போட்டு அடிச்சு முறுக்குவார். இந்த பிள்ளைங்க அடி வாங்கி சாகிறது ஒரு சம்மதம். வேண்டாம்மா வேண்டாம். எம்மா எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் இப்பவே போறேன். ஆனா பிள்ளைங்களை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ, ஏதாவது இருந்தா எனக்கு தந்தி கொடுக்கணும். கொஞ்சம் பசங்களுக்கு நான் ஏதாவது சொல்லு, மாடி கழிச்சிட்டு போறேன். நீ அப்பாவை கூட்டிட்டு போறேன். பாருங்க, பிள்ளைங்க கிட்ட சொல்லிட்டோமே, அதுங்க வருத்தப்படுமேன்னு சொல்லி சொன்னேன். அதனால என்ன, நம்ம பிள்ளைங்க தானே, அடுத்த வருஷம் கூட்டிட்டு போனா போச்சு. இப்போ நம்ம மட்டும் போயிட்டு வருவோம். வாங்க புறப்படுங்க. அப்பவே சொல்லிருந்தா இவ்வளவு சந்தோஷத்தோட புறப்பட்டு. அதனால என்ன, இந்தாங்க கோட்டை போட்டுங்க. கொடைக்கானல் கூப்பிடுறேன்னா ஏன் கூப்பிடுறேன், எதுக்கு கூப்பிடுறேன், வந்து பார்த்தாதான் தெரியும். இப்பதான் வந்து பாக்க போறேனே. இந்தாங்க கம். இது சும்மா ஸ்டைலுக்கு வச்சுக்கிறது, எனக்கு என்ன வயசு ஆயிடுச்சா என்ன வச்சுக்க. ஹலோ ஸ்பீக்கிங். ஹலோ லோகநாதன் ஹியர். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்க்கிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு டிலே நீங்க? ஓ வித் இன் 5 மினிட்ஸ் ஐ வில் கம் தேர். கம் ஆன் ஹரி அப். ஏய் மியாட்டி சீக்கிரம் புறப்படு. குயிக் புறப்படலாங்க. நான் புறப்படு. என்னடி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறேன்? என்ன குளிர் ஜரமா படுதா வச்சுக்கி போத்திக்கிட்டு வந்து இப்படி ஆடிக்கிட்டு நிக்கிறேன். இடியட். நான் போற இடம் என்ன இடம்? சாதாரண மனுஷன் என்ன கூப்பிட்டு இருக்கா? அவன் இங்கிலாந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில சயின்ஸ் டிகிரி வாங்கினவன், ஆல் ஓவர் தி வேர்ல்ட் டிராவல் பண்ணிட்டு வந்தவன், லேட்டஸ்ட் அமெரிக்கன் ரிட்டர்ன், என்ன ஒரு பெரிய ஜென்டில்மேன் நினைச்சு உங்க ஒய்ஃபோட போர்ட்டிக்கு என்ன இன்வைட் பண்ணிருக்கிறான். அவங்கிட்ட போய் நிக்கிற ட்ரெஸ் ஆயிடு போவலையே. அப்படியே புல்லு கட்டுக்கு நாய்க்கு மாதிரி நாட்டு கட்ட போடி வழிய நாத்து நடத்துக்கு தான் உன புக் பண்ணுவாங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? நீங்க சொன்ன மாதிரி அலங்காரம் பண்ணிக்க எனக்கு தெரியலீங்க. உனக்கு தெரியலன்னு தான் எனக்கு தெரியும். அடி உனக்கு எங்க தெரிய போகுது? வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்க. குழந்தை குட்டி சமையல் கட்டு மாடு இதெல்லாம் இருந்தா மாடர்ன் ஃபேஷன், உனக்கு எங்க தெரியும்? அதுக்காக தான் இங்கிலீஷ் பிக்சர் போய் பாரு பாரு என்று பார்க்க மாட்டேன்றோம். என்னென்ன பிக்சர்? உமன் பை நைட், வேர்ல்ட் பை நைட், குதிரவால் ஒரு கல் டாக்ஸ் அதை கூட பிள்ளையாடி நீ நீ இம்ப்ரூவ் ஆக மாட்டேன். உனக்கு ட்ரெஸ் கூட இனிமே தான் பண்ணி விடணும். இல்ல என்னத்துக்கு எப்படியே போலாமே. காரி துப்பு வாண்டி பூஜல கோ என்ன கண்டாவீதி பாவத்தை பண்ணணும். அசிங்கமா இருக்கங்க. எது அசிங்கம்? அசிங்கமாவது என்ன? இப்படியே தான் வரணும். இப்படியே நான் வரமாட்டேங்க. மேல ஏதாவது துணி போட்டு துணி போட கூடாது. வரமாட்டேன் நான். தொல்லையா போச்சு உள்ளோட பெருமையா கிடைக்கிறேன்.
அழுவுல தலையில வச்சுக்க பரத மாதிரி ஒரு முழம் உயரமா நாம உயர்ந்தோன்றத செருப்புல காமிச்சிருக்காண்டி போடு சும்மா ஒரு பரலாம் மேடம் சரியா போயிடும் அப்படியே ரமல்ல பாபா ஹலோ மிஸ்டர் பொரியசாமி என்ன கொடையில கூட்டில இந்த சீசனுக்கு உங்க பொண்ணு கூட கூட்டி வந்து அங்க படிக்கும் போதே லவ் பண்ணுவோம் Don't worry, sir, don't worry. Come on, ladies and gents, take your partners for a kiss. Bench! முன்னாடி தயிர் சாதம் போதும் உடம்பு சரியில்லை நான் சாப்பிட்டு ஊரு இதோ இருக்கு இருக்கு இவ்வளவு நேரம் ஊறுகாய கவனிக்கல
போகிறேன் வேண்டா, பக்கத்தில் தினம் பேசாமல் நினைச்சா புறப்பட்டு வருவோம். புறப்படுங்க. என்னால புறப்பட முடியாது.
நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன், புறப்பட்டு தான் தீருவேன். அந்த அளவுக்கு வந்துட்டியானே. அப்ப ஒரு கண்டிஷன் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்களேன். இந்த சாமான் இங்கே இருக்கட்டும். இங்கே இருக்கட்டும். வர்ற அவசரத்துல ரூம் கிடைக்குமோ கிடைக்காதோ போவோம். போவோம் பாப்போம். பாப்போம். குழந்தைக்கு ஒண்ணு இல்லைன்னா? ஒண்ணும் இல்லைன்னா உடனே திரும்பி வந்துருவோம். அடுத்த நிமிஷம் புறப்படுங்க, சீக்கிரம். அதான் முக்கியம். ஏன்னா சீசன் போயிடும். வா. என்ன சீசனும்? என்னப்பா நீ சீக்கிரம் போயப்பா. ஐயோ ராமா, தங்கி அவ கையில போய் கிடைச்சதா என்னமா தெரியலே, இன்னும் வந்த வரா இல்லையே. அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. அதிசய சோலையில் சந்திப்போமா, ரகசிய காதலை சிந்திப்போமா. Ha 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 ha
கூட்டத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா, மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா. அந்த பய புத்தி மழங்கி அறிவு கெட்டத்தனமா ஏதோ தப்பு செஞ்சிட்டான். இது இதுவரைக்கும் எனக்கே தெரியாது. அவன் இவ்வளவு தூரம் போனது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. இனிமே இது சம்பந்தமா ஒரு சின்ன தப்புக்கு கூட இடமில்லாம நான் பாத்துக்கிறேன். இந்த ஒரே தடவை அவனை மன்னிச்சு விட்டுடுங்க. என்னடி பெரிய கவர்னர் ஜெனரல் மாதிரி அபிப்பிராயம் சொல்லிட்டு போற? சாதாரண தப்பு இல்ல, பெரிய தப்புதான். நான் ஒத்துக்கிறேன். நீ ஒத்துக்கிட்ட போதுமா? இல்ல அடிக்கடி பேச கூடாது. முதல்ல அயோக்கிய பையன் இருக்க கூடாது. அவனை இப்பவே போக சொல்றேன். சொல்றது என்ன? அனுப்பிச்சே வச்சுப்படுறேன். அவன் படிப்பை மட்டும் நிறுத்திப்படாதீங்க. படிப்பு அவனுக்காக இல்லைங்க, என்னோட பிறந்த 6-7 பெண்களுடைய எதிர்காலத்துக்காக தானுங்க. அந்த வேணும் அவனுக்கு இருந்துச்சா? இருந்தா அவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருப்பானா? தப்பு செஞ்சுகிட்ட பேசாம என்கிட்ட வந்து பேசுறேன். அவன் செஞ்சது தப்பு தப்புன்னு 1000 தடவை ஒத்துக்க நான் தயாரா இருக்கேன். அவன் செஞ்ச தப்புக்கு நீங்க அடிச்சாடி ரொம்ப சாதாரணம். அவனை இழுத்து கொண்டு வந்து முன்னால நிக்க வைக்கிறேன். அவன் கையையோ காலையோ முடமாக்கி போடுங்க.
அவன் படிப்ப முடமாக்காதீங்கன்னு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். சொன்னா மாற மாட்டீங்கிற நம்பிக்கையிலதான் இன்னும் பேசிட்டு இருக்கேன். சாதாரண இடத்துல சொல்லல, தெய்வ சன்னிதானத்துல வச்சு அவனை படிக்க வைக்கிறேன்னு சொன்னீங்க. சொன்னபடி படிக்க வச்ச, சொன்னபடி உன் குடும்பத்தை காப்பாத்துற, நீ சொன்னபடி என்கிட்ட என்னங்க திடீர்னு என்னமோ சொல்லிட்டீங்களே. நான் சொன்னபடி என்ன நடந்துக்கல? என்ன நடக்கல? என்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு உனக்கு தெரியலையா? ஒரு குடும்பத்துல புருஷங்கிட்ட பொண்டாட்டி எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறதாகத்தான் நான் நினைச்சுக்கிட்டேன். பேசிக்கிட்டே போனா இதுக்கு முடிவுதான் என்ன? நான் என்ன நடந்துக்கல, என்ன தப்பு செஞ்சேன்னு நீங்க எனக்கு எடுத்து சொன்னீங்கன்னா நல்லபடியா நடக்க முயற்சி பண்றேன். ஒரு நாளைக்காவது என்னங்க, 9:30 ஆயிடுச்சு, பணியில நிக்கிறீங்களே, உள்ள வந்து பால் சாப்பிடுங்க, பழம் சாப்பிடுங்க. ஒரு வார்த்தை ஒரு நாளா சொல்லிருப்பியா? நினைச்சு அப்படியே உன் கழுத்தை திருப்பி கொண்டு போட்டலாமா இருக்காரு. என்னமோ பெரிய திருவாரூர் தேர் மாதிரி நான் மீனாட்சி மீனாட்சி இவளை எடுத்துட்டு வந்து உட்கார வைக்கணும். இவ குழந்தைன்னு ரிவேஷன்ல ஓடுறா. அதுக்கு காரணம் எனக்கு நல்லா தெரியுமே. என்ன காரணம்? என்ன உனக்கு பிடிக்கல? என்ன சவுண்ட் கொடுக்குற? ஓடி உங்க விருப்பப்படி நான் நடந்துக்கலன்னு சொன்னீங்களே, அது ஒரு அளவுக்கு சரியா இருக்கலாம். அதுக்கு காரணம் தெரியாதனந்தம், வேற எந்த காரணமும் இல்லை. ஆனா புள்ளைங்க மேல பொய்யான பாசம் காட்டுறேன்னு சொன்னீங்களே, அந்த நினப்ப மட்டும் கொஞ்சம் மாத்தீங்க. என் பாசம் பொய்யா நிஜமாங்கறது அந்த பிள்ளைங்களை கேட்டு பார்த்தா தெரியும். பேசுற பிள்ளைங்களை கேட்காதீங்க, அதுல பிரயோஜனம் இல்லை. ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத அந்த பச்சை மண் இருக்கே, அந்த கை குழந்தைக்கு மட்டும் இப்ப ஆண்டவன் பேசக்கூடிய சக்திய கொடுத்திருந்தா என் நெஞ்சிலே விழுந்து கிடக்கிற அந்த குழந்தை, என் நெஞ்சத்துக்குள்ள இருக்கிற பாசு பொய்யா நிஜமாங்கிறது உங்களுக்கு புரிய வச்சு. பெரிய ஆளையா பேசுற குழந்தைங்களை கேட்டா விட்டு விளையாடு, பேசாத குழந்தை போய் கேட்டு சொல்றான். அது பேசுற காலம் வரட்டும், நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறப்போ. நீ மான ரோஷம் உள்ளவனா இருந்தா யார் காலில் விழுவியோ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது. நீ டாக்டருக்கு படிச்சு தீரணும். படிப்ப முடிச்சுட்டு டாக்டர் கோலத்தோட இந்த வீட்டுக்கு வந்து கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவரை பார்த்து உங்க பொண்ணை எனக்கு கொடுக்கறீங்களா ஐயான்னு கேளு. அன்னைக்கு அவருக்கு உனக்கு கொடுக்க மனசு இருந்தா அது வரைக்கும் இந்த பொண்ணு உனக்காக காத்திருந்தா. மத்தத பத்தி நான் அப்புறம் பேசிக்கிறேன். போபடிய
தவறவிட்டால் தூக்கமில்லை மகளே, தூக்கமில்லை மகளே. சொல்லுது கேளப்பா, இது இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப், இது சம்பந்தமா உனக்கு என்ன வேலை தெரியும்? நான் கத்துக்கிறேன் சார். அப்ப சம்பளம் எல்லாம் 3 மாசம் வேலை செய்யாங்க. நான் இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு போய் ஏதாவது கூலி வேலையை பாரு, அப்பப்ப கூலி கிடைக்கும். போ. என்னப்பா அது கார் தள்ளுறதுக்கு ஆளே கிடையாதா? நாட்டுல எல்லாமே தள்ளாதவரா போயிட்டாங்களா? வண்டி தள்ளுறியாப்பா? ஆமா சார். இல்ல அந்த பக்கம் எதனாச்சும் கலட்டுறியா? அதெல்லாம் இல்ல சார், தள்ளுறேன். இல்லையே, என்ன எல்லாம் வண்டி நின்று போச்சு, பெட்ரோல் பங்க் வரைக்கும் தள்ளணும்ப்பா. தப்பா 10 லிட்டர் போடு பாயா. என்ன சார் இது? 2 ரூபா. வண்டி தள்ளுறதுக்கு 2 நாள் கூட தரமாட்டா, 2 ரூபா கொடுத்துக்க அப்புறம். இல்ல சார், இந்த 2 ரூபாய்க்காக நான் 2 நாளா படாத பாடுபட்டு இருக்கேன் சார். இப்படி திடீர்னு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். பல நாளா என் குடும்பமே பட்டி கிடக்கு சார். நீ பேண்டையும் சட்டையும் போட்டுட்டு ஊர் சுத்துற, குடும்பம் என்ன பட்டி கிடக்காம எப்படியா பிழைக்கும்? அதெல்லாம் இல்ல சார், ஒரு பெரிய மனுஷன் வார்த்தையை நம்புறதுனால வந்தவனே சார். உங்களை ஒன்னு கேட்டுக்கிறேன், தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களே எனக்கு ஏதாவது வேலையை கொடுத்தா என் குடும்பம் பழச்சுக்கு சார். யோ புலம்பாதையா, இந்த பாரு இந்த வண்டி இருக்குதே, எவ்வளவு துடைச்சாலும் இப்படியாதான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, தினமும் வந்து துடைக்கிறியா? கிளீனரா இருக்கியா? ஏயா இருக்க கூடாதா? வண்டியே தண்ணி இருக்கு, அப்புறம் கிளீனரா இருந்தானே? இருக்க சார், இருக்க இருக்க சார். சரி போ, என்னமோ பட்டி, நீ முதல்ல அதை கவனிப்போ. போற போய் அரிசி பருப்பு வாங்கி கொடுத்துட்டு வந்த. அறிவு இருக்காய், அரிசி பருப்பு வாங்குறாங்க, இத்தனை நாளா பட்டிங்கிற, போயா ரெடிமேடா பட்ட சாதம் வாங்கி போடியா? ஆகுது சார், நம்ம ஷெட் இருக்கு சார். என்ன தெரியாத உனக்கு? கேளியா, மில்லியனர் மகன் டாக்ஸி டிரைவர் மணின்னு தெரியுதே, அதான் டாக்ஸி ஸ்டாண்ட். சரி சார், சரியா வந்துற சார், இருப்பு வந்துற. சசி கண்ணடி எந்திரி எல்லாம் எந்திரி வா வா. அம்மா அம்மா இங்க வா, சாப்பாடே வாங்கிட்டு வந்து வா. சாப்பிட்டு எதிர்பார்த்து வாழ்றாரு அவன் குடும்பம் அனுபவிச்சுட்டு சொல்றேன். என்ன இப்படி ஓயாம துடைச்சுக்கிட்டே இருக்கிற? கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. ரெஸ்ட் வேண்டாம் சார். உனக்கு வேணாயா? என் வண்டிக்கு வேணுமே, இப்படி போட்டு 10 தேய்க்கிறவங்க தேய்க்கிற, பெயிண்ட் எல்லாம் போய் ஓட்ட விழுந்துரும் போல் இருக்கு. யோ வண்டி தானேயா, விட்டு புடி. காதலை சிந்திப்போமா? சிந்து நதி வாரம் நட
சிந்திப்போமா, சந்திப்போமா, இனி சந்திப்போமா. மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா. மயக்கத்தில் உலகை சுற்றுவோமா, மணவரையில் கைப்பற்றுவோமா. போன் பேச போன கிளீனரை இன்னும் வெளியே காணும், இவனே கிளீனர். அக்கா எப்படி இருக்காங்க? சித்தி அடிக்க ஒரு தரம் உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருக்கு மாமா. நீங்க எப்படியாவது படிச்சு முடிச்சிடுங்க மாமா. படிக்கணுங்கிற முயற்சியோடலாம் நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்தேன். ஆனா எங்க வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் படிப்பை பத்தி நினைக்க முடியாத அளவுக்கு என் மனசு மாறி போச்சு. ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? ஆமா சரோஜா, அதுக்கும் காரணம் உங்க அப்பா பெரியசாமி. சரோஜா பெரியசாமி? எங்க அப்பா அசுரந்தான். மாசம் மாசம் எங்க வீட்டுக்கு கொடுத்து வந்த பணத்தை 3 மாசமா நிறுத்தி விட்டாரு. 3 மாசமா எங்க அம்மாவும் பிள்ளைகளும் பசியும் பட்டினியுமா கலந்துடுறாங்க. எனக்கு வேலை கிடைச்சு போச்சு. இப்ப அவங்களை காப்பாத்துறதுதான் எனக்கு முதன்மையான கடமையா தெரியுது சரோஜா. இருந்தாலும் நான் எப்படியாவது படிச்சிடறேன் சரோஜா. தினம் இந்த நேரத்துக்கு நான் போன் பண்ணுவேன். நான் இதே நேரத்துல டெலிபோன் பக்கத்துல வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். அதோட சரோஜா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் உங்க கூட டெலிபோன்ல பேசுறத சந்திர விளையாட்டு தரமா அப்பா கிட்ட சொல்லிட போறேன். சந்திர கிட்ட அப்பா கிட்ட சொல்ல வேண்டாம் சொல்லுவீங்க. சொல்லி வைக்கிறேன். ஹலோ. ஹலோ. யாரா? ஹலோ ராஸ்கல். யாரே? நான் தான் உங்க மகன் மணி பேசுறேன். ராஸ்கல் இல்ல. ஏய் மணிமணி, இல்லரோ சரோஜா உங்க கிட்ட பேசிருந்துச்சே. எங்கிட்ட தான் பேசிச்சு, வேற யார்கிட்ட பேசிச்சு? அதுக்குள்ள என்ன இடையில நீங்க கரடி மாதிரி வீட்டை விட்டு போன நாய ஏன்டா என் போனுக்கு பேசுற? ஃபாதர், நமக்குள்ள வீட்டு பிரச்சனை தான், எல்லா பிரச்சனை கிடையாது. நாய ஏன்னு பேச வேண்டாம். இந்த பாருங்க, என்ன மாதிரி உங்களால டீசெண்டா பேச முடியும்னா போன்ல பேசுங்க. இல்ல உங்களை மாதிரி நான் பேசணும்னு நீங்க எதிர்பார்த்தா நேரா பேசிக்குவோம். வச்சிடுறேன். ஆள் ரொம்ப உள்ள இருக்கு, வெளியே வா பாப்போம். நீங்க வித்தியாசமா எடுத்துக்கூடாது. நான் டெலிபோன்ல பேசிக்கிட்டு இருந்தது எங்க குடும்ப பொண்ணு சார். குடும்பம்னா? எங்க அத்தா பொண்ணு. அத்தான்? எங்க அக்கா புருஷன், அவர் பொண்ணு கிட்ட தான் சார் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓஹோ, முறை பொண்ணா? ஏற்கனவே லவ் உண்டா? அது எப்படி சார் அவ்வளவு பப்ளிக்கா? பப்ளிக் டெலிபோன்ல பேசிருக்க பப்ளிக்கா சொல்றதுக்கு வைக்கமா? சரி விடு, எத்தனை கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு இடைஞ்சல் வந்தாலும் அந்த பொண்ணை வச்சு காப்பாத்துவியா? செத்தாலும் சரி சார், கூடவே கூட்டி போயிருவியா? அப்படித்தான் போல் இருக்கு. அது சொல்லுதா? ரெண்டு பேருமே சொல்றோம். இப்ப நான் சொல்றேன், இதே இடத்துல நீ அசையாம நிக்கணும், நகரப்படாது, கையை கிளப்பிடு, வரையிரு. முருகா, கிடைச்ச வேலையும் போயிடும் போல் இருக்கே. இதான் பப்ளிக் போனா? என்னையா முடிக்கிற? இதோட தானே போன் பேசினேன். ஆமாங்க. இதான் உங்க அத்தான் பொண்ணா? உங்க அத்தான் யாரு? யாரு? எங்க அப்ப. சரியா? என்னது? ஆமா, இது எங்க அண்ணன் தான். யா யா, என்ன தைரியம் இருந்தா நீ என் தங்கச்சியோட போன்ல பேசிருப்ப? அண்ணே, உனக்கு தான் சொல்றேன்.
இந்த காலத்துல எல்லா விஷயத்தையும் போன்லயே புடிச்சிடுறாங்க. உங்க ரெண்டு பேருக்கும் சொல்றேன், இன்னொரு தடவை எப்போவாது உங்களுக்கு பேசணும் போல தோணிச்சு என்கிட்ட சொல்லணும், புரியுதா? ரெண்டு பேரும் தனியா போய் பேசிட்டு வாங்க, அப்புறம் பேசுறேன். அண்ணே பேசிட்டு இருக்கிறது நேரம் இல்லண்ணே, நாம உடனடியா செய்ய வேண்டிய ரெண்டு பெரிய காரியம் இருக்கு. என்னது? அதான் நான் வரும்போதே உங்ககிட்ட சொன்னேனே, சித்திய கல்யாணம் பண்ணிக்க போறப்போ அப்பா கொடுத்த வாக்கு எல்லாம் மீறி மாமா படிப்பையும் அவங்க குடும்பத்தையும் நாசம் பண்ணிவிட்டாரு. கொஞ்சம் ஏன்பா, உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேரு? அம்மாவை சேர்த்து எட்டு பேர் இருப்பாங்க. உங்க அம்மாவை தவிர அத்தனை குழந்தைங்க எப்படி சாப்பிடுறீங்க? நீங்க குடுக்கற ரெண்டு ரூபாயில அத்தனை பேரும்? ஏப்பா திங்கட்கிழமை சாயங்காலம் தானே விரதம் இருக்கு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன வாரம் புறாமே அதானா? பெரிய தியாகம் தான். நல்ல ஆளப்பா. இந்த முதல்ல குழந்தைங்களுடைய வயிற்று பசியை தீர்ப்போம், அப்புறம் துறையுடைய படிப்பை பார்ப்போம். புறப்படுங்க. என்ன வேலையா? என்ன வியாபாரி நினைச்சிய? அம்மா எங்க? சோத்துக்கு வழியிலானாலும் முதல்ல டான்ஸ் கத்துக்குங்க. வீட்டுல பொட்ட புள்ளன்னு பிறக்கப்படாது. அம்மா எங்க? அதுக்கும் தில்லானாதானா? இந்த வெக்கப்படாதமா, நான் ஒண்ணும் வெளியே ஆள் இல்ல, இதே கூடதான். அம்மா எங்க? சீச்சி, இது அரங்கேற்ற ஆற வரைக்கும் நிக்காதியா? இந்த காக்கா வந்துப்பா, இந்த சாமி இப்படி பிடிச்சுக்கோ. விஷயம் தெரியாதா? என்னங்கற? அது உண்மை பொண்ணுப்பா. என்ன மன்னிச்சிருமா? எனக்கு என்ன அறியாம இப்படியெல்லாம் நடந்து போச்சு. நானு டாக்ஸி ஓட்டுறேன், எத்தனையோ விதத்தை பார்த்துருக்குறேன், ஆனா பேசாத பொம்பளைய நான் இன்னைக்கு தாமா பார்க்கறேன். அதுவும் பரவாயில்ல, ஏன்னா ஆம்பளைங்க எப்போதுமே எந்த செய்தியும் ஒரு காதல வாங்கிக்கிட்டு இன்னொரு காது வழியா விட்டுருவாங்க. பொம்பளைங்க அப்படி இல்லை, எந்த விஷயத்தையும் ரெண்டு காதாலையும் வாங்கி வாய் வழியா விட்டுருவாங்க. அந்த விதத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. நீ மாத்திரம் இல்ல, உன்னை கட்டிக்கு போறவனு ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா. யாரப்பா இவங்கெல்லாம்? நான் தாமா பிரகலாதன், இது என் சகோதரி ஹிரண்யன்னு சொல்லிக்கப்படுறது எங்க அப்ப. ஏன்ப்பா ஹிரண்யன்னு சொல்லிக்கிட்டு? சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது, தப்புதான். ஏன்னா புராணத்துல வந்த ஹிரண்யன் கூட எட்டு குழந்தைகளை பெற்றதுக்கு அப்புறம் வயசான காலத்துல இப்படி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிக்கல, அதை எங்க அப்பா பண்ணிட்டு அவனுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டான். வழிநடுக்க பொம்பளை பிள்ளையா போகுது, எந்த காரணம்ட்டு? எல்லாம் என் தங்கச்சிங்க. தங்கச்சியா? கூட பிறந்ததா? கூட பிறந்தது அத்தனையுமே பொம்பளை பிள்ளையா? ஆஹா, இப்பதான் புரியுது ஏன் எங்க சித்தி எங்க அப்பனை போல ஒரு அசுர பர்சனாலிட்டியை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு. அம்மா, இந்த குடும்பத்தை பத்தி கவலை விடுங்க, இவங்களை இனிமே பாத்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது என்னது கையில? அரிசி பா, இன்னைக்கு சமையல் செய்யும். அத்தனை பேருக்கும் சோறாக்கி போடுறதுக்கு இதா அரிசி? ஏமா, அற்றதையா அத்தனை பேர் தலை மேல போட்டா கூட பத்தாது போல் இருக்கு. கவலைப்படாதீங்கம்மா, இது என்ன அரிசி? இங்க பாருங்க, மார்க்கெட்டே கொண்டாந்து இறக்கியிருக்கேன். வாங்க, பஞ்சம் தீர்ந்தது. அக்கா, அக்கா, அக்கா புருஷன். என்ன கேக்குற? நீ வந்ததுல இருந்து பேசாமலே நிக்கிறீல்ல, உனக்கு பேச வருமா வராதான்னு கேக்குறேன். ஐயோ ஐயோ, என்ன சமையல்? நீயா? ஆமா, ஆம்பள சமைச்சதா தீரணும். இந்த காலம் இது, இல்லன்னா எத்தனை நாள் பட்டி கிடக்குறது? வேணாம் தம்பி, நான் சமையல் பண்ணுறேன். இங்க வேணாம், என் ஜாதகம் உங்களுக்கு தெரியாது. என் வீட்லயே நானே தான் சமையல் பண்ணி சாப்பிடுறது, இல்ல ஹோட்டல். வீட்டுல இன்னொருத்தர் சமையல் பண்ணி நான் சாப்பிட்டதே கிடையாது, எனக்கு பிடிக்காது. சோத்து உண்டைய பாத்தியா? இவ்வளவு பெருசு ஒண்ணா இருக்கிறியா? தொண்டை ரெண்டு மாட்டிக்கிச்சுன்னா அப்ப என் மேல பண்ணியா? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர்னு கேள்விப்பட்டிருப்ப. உருட்டி கொடுத்தோர் உயிரை வாங்கலாம்னு பட்டம் வாங்கி தரப்படியா? கவலைப்படாத, மூணு வேலையும் உண்டு, இனிமே நிச்சயமா உண்டு, நம்பு. கொஞ்சம் வாங்க. என்னம்மா நம்மளுதான் விளாடுங்க, சும்மா கை போடுங்க. சோத்து பிரச்சனையை விட அப்படி என்ன முக்கியம்?
அதான் முடிஞ்சு போச்சு அண்ணா. விஷயத்தை சொல்லு. நீ இப்பவே என் கூட வந்து சித்திய பார்த்து குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன், மாமாவை எப்படியாவது படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துடணும். இங்க யாரு உருட்டுறது? இந்த தகவலை சொல்றதுக்கு நான் வரணுமா? ஐயோ நீ வந்து சொல்லலன்னா சித்தி அழுது அழுது செத்து போடவண்ணே. என்னத்தை நீங்க எனக்காக ரெண்டு வாய் சாப்பிடுமா? எத்தனை நாளைக்கு தான் வேணே பட்டினி கிடக்க முடியும்? எனக்கு நிஜமாவே பசி இல்ல. அதெல்லாம் சும்மா. இந்த பாரு மீனாட்சி, நீ வயசுல என்ன விட ரொம்ப சின்னவ, புத்தியில என்ன விட ரொம்ப ரொம்ப பெரியவ. என்னமோ இந்த கருங்குரங்கு பயகிட்ட தலைய கொடுத்துட்ட, அதனால ஏற்படுறத நீ அனுபவிச்சுதானேமா தீரணும். உன் மக்கள் எல்லாம் உன்ன சுத்தி நின்னுகிட்டு இருக்காங்க, அதுக முகத்து பாருமா. ரெண்டு வாய் சாப்பிடுமா, நான் தண்ணி கொண்டு வரேன் சாப்பிடு. நம்மள வருத்தமா இருக்கா? இல்லையே. போய் சொல்ற, எல்லாம் எனக்கு தெரியும். என்ன தெரியும் உனக்கு? எதுக்கும் கவலைப்படா சித்தி, நான் பெரியவராயி நிறைய சம்பாதிச்சு மாமாவை படிக்க வச்சு உன்னையும் காப்பாத்துறேன் சித்தி. நான் ஊட்டி விட நீ சாப்பிடறியா? ஓ இவங்கெல்லாம் உனக்கு சோறு விட்டாங்களா? நான் உனக்கு என்ன செய்யணுங்கறத நினைச்சுக்கிட்டு வந்துடும். நான் வர்றதுக்கு முன்னால என் தம்பி தங்கைகள்லாம் அதே காரியத்தை உனக்கு செய்துட்டு இருக்காங்க சித்தி. உன் மேல உயிரியே வச்சுட்டு இருக்கிற குழந்தைகள் இருக்கும் போது நீ ஏன் சித்தி கண் கலங்குற? சித்தி சித்தி இது வாங்க. என்ன வாங்க சித்தி? எங்க அப்பா உங்களுக்கு கொடுத்த வாக்கு தவறிட்டாருங்கிறதுனாலயா நான் ஒருத்தர் இல்ல? உங்க குடும்பத்து பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் சித்தி. இப்பதான் அந்த குழந்தைகளுக்கெல்லாம் சமைச்சு போட்டுட்டு நேரம் இங்க வரேன். அவங்களை பத்தி இனிமே கவலைப்படாத சித்தி. அடுத்தது என்ன, மாமன் படிப்பு தானே? உயிரை கொடுத்தாலும் நான் படிக்க வைக்கிறேன் சித்தி. என்ன சொன்ன? டாக்டர் ஆக்குறியா? ஆக்க முடியுமா உன்னால? உங்ககிட்ட என்னடா இருக்கு விரும்பல? உங்ககிட்ட என்ன இருக்கு? என்கிட்டயா? எல்லா பேங்க்லயும் போய் கழுறா. பணம் இருக்குடா இங்க, மனம் இருக்கு. ஆமா, ஒண்ணும் இல்லாதவனுக்கு மனம் இருந்து என்னடா செய்யறது? என்ன செய்யறதா அப்பா? உலகத்துல பணத்தால சாதிக்கிறத விட மனசால சாதிச்சதுதான் நிலைச்சு நின்றுருக்கு. டாக்டர் ஆக்குறதோட மட்டும் இல்ல, தங்கச்சி அவருக்கு அது வேற நினைச்சுக்கிட்டு இருக்க. நினைச்சுக்கிட்டு இருக்கணும், செஞ்சே காமிப்பேன், இப்பவே செஞ்சிருப்பேன். ஆனா சித்தி இருக்காங்களே, அவரை டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்னு சொன்னாங்கன்னு பேசாம இருக்கிறேன். இந்த விஷயத்துல மனசு எனக்கு மாத்திரம் இல்ல, தங்கச்சிக்கு உண்டு. இது இவ்வளவுக்கும் தெரியும் நினைக்கிறேன். முதல்ல டாக்டர் ஆக்கடா பாக்குறேன். கம்பவுண்டர் படிக்க வைக்கிறதுக்கு உங்ககிட்ட காசு இருக்காடா? கம்பவுண்டர் ஆக்குறதுக்கு படிக்க வைக்கணுமா? பழகனா பத்தாது, கலெக்டர் உத்தியோகம் தானே. அப்பா அவரை டாக்டர் ஆக்கல, நான் உன் பிள்ளை இல்ல. ஒவ்வொரு மோதிரமும் என்ன விலை பெறும் முனிஜி? எல்லாம் வயிறோம். எல்லாம் வயிறோ கற்கள். ஒவ்வொரு மோதிரம் 4 லட்சம் 5 லட்சம் தேரும். 4 லட்சம்? நாட்டு விமானம் என்ன விலை தெரியுமா? 4 லட்சம். ஒவ்வொரு விரலையும் ஒரு ஒரு விமானத்தை மாட்டிட்டு இருக்கிற கலெக்டிவ் விட போர்க்களத்துல உதவிட்டான். சில்லற போது இல்ல, சிரிச்சு மணிப்பிட்ட. அது போட்ட ஒரு முக்கியமான விஷயம், இது எனக்கு அர்ஜென்டா 1000 ரூபாய் பணம் தேவை. சரியா? முனிஜி, நீங்கள் கோடீஸ்வரன் பரியசாமியுடைய லட்சம் நீங்களுக்கு 1000 என்ன? இந்த சேர்த்து 10000 தர்றான். பணம் என்னைக்கு வேணும்? இன்னைக்கே கூட. இன்னைக்கு முனிஜி அவ்வளவு பணம் இருக்காது. காலேஜ் 10ஆம் தேதி இன்னைக்கு திறக்கிறான். இன்னைக்கு தேதி 4, 7ஆம் தேதி இன்னைக்கு நீ எனக்கு பணம் கொடுப்பியா? 7ஆம் தேதி இந்த ஜேட்டி 7 லட்சம் தர்றான். 7 லட்சம் தர்றான். காலேஜ் கட்டத்துக்காக நான் காசு கேட்கறேன், படிக்க வைக்கிறதுக்காக கேட்கறேன். 1000 ரூபாய் கொடு, 7ஆம் தேதி மறந்துடாத. தர்றான் தர்றான். அவரை டாக்டர் ஆக்கல, நான் உன் புள்ள இல்ல. சேட்டு சேட்டு 7 பணம் கொடு, சீக்கிரம் கொடு. காலை தொடர்ந்துருமா 10ஆம் தேதி? இதனால் பொதுமக்களுக்கு அறிவிப்பது என்னவென்றால், என்னிடம் இருக்கும் சொத்துக்கள் யாவையும் என்னுடைய சொந்த உழைப்பினால் சம்பாதிக்க பெற்றவை. ஆரம்பமே பொய்யா? எங்க அப்பா உன்ன மாதிரி வட்டியிலேயே சேர்த்தது. என் மகனும்
என் மகளோ அல்லது என் உறவு நண்பர்கள் சம்பந்தப்பட்ட மற்றவர்களோ என் பெயரை உபயோகப்படுத்தி எங்காவது பணம் வாங்கினால் கொடுத்தவர்கள் தன் சொந்த பொறுப்பிலேயே அதை திருப்பி பெற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த கடன் என்னுடைய சொத்துக்களை கட்டுப்படுத்தாது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கனம் பெரியசாமி பேங்க். ஐயோ, மன்னிக்கணும், உங்க அப்பாவை நம்பித்தான் நம்ம இதுவரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுத்தது. எங்க அப்பா பெரிய அரிச்சந்திரன். யோ, அந்த ஆளு ஈவு இறக்கம் இல்லாதாளியா? ஈவு இறக்கம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். அதனால நீங்க உங்க அப்பாவிடம் இருந்து ஒரு சீட்டு வாங்கிட்டு வாங்கோ, நம்மளுக்கு பணம் தர்றான். எங்க அப்பா சீட்டா? யோ, கட்டின பொண்டாட்டிக்கு கொடுத்த வாக்கு காப்பாத்துல அந்த ஆளு சீட்டை வச்சுட்டு என்ன பண்ணுவ? உனக்கு தெரியுமாயா, யோகியனுக்கு எழுத்து தேவையில்லையா, அயோக்கியனுக்கு அந்த எழுத்துனால பிரயோஜனம் இல்ல. யோ, எங்க அப்பா அயோக்கியா. அதனால என்ன, உங்க அப்பா கிட்ட நிறைய பணம் இருக்குது ஐயா. சேட்டு, நான் யோகியா? யோகியத்துக்கும் பணத்துக்கும் என்ன யோ சம்பந்தம்? நீ சொல்றத விளையாடாதையா, பணத்தை குடியா? கடைசி நேரத்தில் படிப்பே பாடா போடியா, ஒரு குடும்பமே சந்திக்க வந்துறியா? சேட்டு, அந்த மாடா உடைக்கிறியா? மாடா உடைச்சவனுக்கு பணத்தை திருப்பி தருவியா? யோ, கல்லா உத்தரையா? சேட்டு, கெஞ்சி கேட்கறேன், கல்லா உத்தரையா? அவ்வளவுதானா, அவ்வளவுதானா? இப்படியே போயிட போறப்போ கல்லாவே இனி நீ துறக்க போறதில்ல. உங்க அப்பாவுக்கு உனக்குமே தகராறுங்கிறப்போ நாங்க யாரை நம்பியப்ப அவனுக்கு பணம் கொடுக்க முடியும்? போயிட்டு வாப்பா. எப்ப உன்னை நம்பி பணம் கொடுக்கப்படாதுன்னு உங்க அப்பா பேப்பர் வரைக்கும் விளம்பரம் கொடுத்துட்டாரோ, அதை மீறி உனக்கு நான் பணம் கொடுத்தா வெட்டி வம்புக்காவது என் மேல பொய் வழக்கு போட்டு என்னை கோர்ட்டு வரைக்கும் இழுத்து அடிச்சு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த பாரு, உன் கை செலவுக்கு வேணும்னா அஞ்சோ பத்தோ தர்ற வாங்கிட்டு போயிடும். கடன் கட்டுமே என்கிட்ட வராத. மாமா, அண்ணா எங்க? எங்கயோ பணம் வாங்கிட்டு வர்றேன்ட்டு போயிருக்காரு. இன்னைக்கு தேதி ஏழு ஆயிடுச்சு, இன்னும் பணத்துக்கு ஏற்பாடு செய்யலையா? ஏற்பாடு எல்லாம் செய்தாச்சு, பணம் வாங்கிட்டு வர்றேன்னு தான் போயிருக்காரு. இது வர்றாரு அண்ணா, பணம் கிடைச்சதா? அண்ணா, பணம் கிடைச்சதா இல்லையா? இந்த கண்டாவை பாரு, எங்க அப்பா பெரியசாமி பிள்ளை இந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு விளம்பரத்தை கொடுத்து வச்சிருக்கான, எவன் பணத்தை கொடுப்பான்? 10 லட்சம் ரூபாய் பணம் இன்னைக்கு தரேன்னு சொன்னவன் இந்த விளம்பரத்தை பார்த்ததுக்கப்புறம் ஒரு பைசா கூட தர மாட்டேங்கிறான். ஜவர இடத்துக்கு போன போற பக்கத்துல போறதுக்கு முன்னாடி இந்த பேப்பரை தான் மூஞ்சி விட்டு அடிக்கிறானுங்க. இந்த செய்தியை பார்த்ததுக்கப்புறம் நல்லா சிரிச்சு பேசிட்டு இருந்தான், அதெல்லாம் நம்ம திருட்டு பைய பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. சரிண்ணா, இதையே பேசிட்டு இருந்து என்ன செய்யறது? காலேஜ் திறக்க இன்னும் 2 நாள் தான் இருக்கு. உங்க மாமனை செவ்வரியர் பூச்சி காலேஜ் கூட போச்சு. என்னெல்லாம் இப்படி பேசுறீங்க? இப்ப என்ன வேணும் சொல்றீங்க? பணத்துக்கு என்ன வழி? ஒரே வழிதான். எனக்கு வர ஆத்திரத்துக்கு எங்க அப்பா இல்ல நேர கத்தி எடுத்துட்டு போய் பெரிய வயிறு சட்டக்கு சட்டக்குன்னு 4-5 வாட்டி குத்தி குடல உள்ளே கொண்டு. அந்த மாதிரி எல்லாம் ஆத்திரப்பட்டு பேசாதப்பா, தவறு உங்க அப்பா பேர்ல இல்ல, என் தலையெடுத்துல இருக்கு. தலையெடுத்த தலையில இருக்கும், பேப்பர்ல விளம்பரமா வராது. அதுக்கு இதுக்கு என்ன பாசம் வந்தா? இருக்கு மணி, என் வாழ்க்கை அனுபவத்துல இருந்து சொல்றேன். என் தலையெடுத்தே நான் டாக்டருக்கு படிச்சு முடிக்க கூடாதுன்னு இருக்கும் போல் இருக்கு. நான் கடைசி வருஷம் படிக்க போறப்ப உன்னை போலவே எங்க அக்கா நம்பிக்கிட்டு இருந்த ஒரு ஆள் கடைசி நிமிஷத்துல பணம் இல்லைன்னு கையை விரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் தான் எங்க அக்கா தன்னுடைய வாழ்க்கையே பறிகொடுத்து என்ன படிக்க வச்சாங்க. எங்க அக்காவினுடைய அவ்வளவு பெரிய தியாகமே என்ன படிக்க வைக்க முடியலங்கிறப்ப இனி யாருடைய தியாகம் என்ன படிக்க வைக்க போகுது? எங்க அக்காவை போல எனக்காக அவ்வளவு பெரிய தியாகம் செய்ய இந்த உலகத்துல யார் இருக்காங்க? ஒண்ணும் முடியாது, விட்டுருப்பா. முடியுமா முடியாதாங்கிறது நாங்க முடிவு செய்யறோம். சரோஜா, நீ உங்க அண்ணனும் உலகம் தெரியாம பேசுறீங்க. நாங்க உலகம் தெரியாம தான் பேசுறோம், நீங்க எங்க உள்ளத்தை புரிஞ்சுக்காம பேசிட்டீங்க. என்ன பேசிட்டேன்? உங்க அக்காவை போல உங்களுக்காக தியாகம் செய்ய இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. நான் சொல்றேன், எங்க சித்தியின் தியாகத்தோட போட்டி போட என்னால முடியாது. எங்க சித்தியின் தியாகத்தை குறைச்சு மதிப்பிடவும் நான் தயாராகல. ஆனா உங்களுக்காக தியாகம் செய்ய இந்த உலகத்துல ஒருத்தருமே இல்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டீங்களே, அத நினைக்கிறப்பதான். சரோஜா இருங்க, வாண்ணா. அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் சொன்ன. நீ ஒரு ஏழையின் படிப்புக்காக தான் அங்க போறேங்கிற. பரவாயில்ல, போ. வாங்க சார், வாங்க சார். குட் மார்னிங். குட் மார்னிங்.
என்ன சார், நம்ம ஹோட்டல் பக்கமே ரொம்ப நாளா உங்களை காணல சார். உங்க ஹோட்டலுக்கு வந்து என்ன மீன் பிரயோஜனம்? எனக்கு வேண்டிட்டு இருக்கு, இங்க என்ன இருக்கு? என்ன சார் வேணும்? டீ வேணுமா, காபி வேணுமா, கிரஷ் வேணுமா, என்ன வேணும்? தோட வேணுமா? இத மனுஷன் குடிப்பாங்க. எனக்கு வேண்டிட்டு இங்க ஏற்கனவே அதிகமா சாப்பிட்டுருங்க, கைவசம் கொண்டாந்துருக்கேன். சார் சார், உள்ள வாங்க சார், உள்ள வாங்க சார். நான் கூட நீ சார் பாக்குறேன், புதுசா இருக்கு சார். பால் கொடுக்கிற லட்சணம் அடி, கடனை கொடுக்கறிய, ஹோட்டல்ல சர்வர் கூட சந்தோஷமா கொடுக்கறாங்க, பாலா கொடுக்கற பாய்சன் கொடுக்கற மாதிரி கொஞ்சம் வச்சுக்கிட்டு இருக்க. நானே ஏதாவது தப்பா நடந்திருந்தா கூட சீ நாயே இப்படி நடந்துக்கன்னா நடந்துகிட்டு போறேன், அத விட்டுட்டு நான் போறேன் நீ போறேன்னு சொல்லிக்கிட்டு நீங்களே போயிட்டா அப்புறம் எங்களுக்கு எல்லாம் இங்க என்ன வேலை இருக்குங்க சொல்லுங்க. என்ன புள்ள, என்ன தெரியலையா? அஞ்சு வருஷத்துக்கு முந்தி ஒன்னா கான்ட்ராக்ட் எடுத்து பல லட்சக்கணக்கான ரூபாய்களை சம்பாரிச்சு ஒன்னா பழகி ஒன்னா சாப்பிட்டதுல மறந்து விட்டுக்கலாம். எங்க வந்தப்பா? நானா என் பையனுக்கு பொண்ண கேட்டு போலான்னு வந்தேன். உன் பையன் எனக்கு தெரியும், தெரு தெருவா குடிச்சுட்டு விதி விதியா சுத்துறானே, அந்த அயோக்கிய பையனுக்கு என் பொண்ணு வேணுமா? இது என்ன புள்ள, சின்ன புள்ள விளையாட்டு? நாம எல்லாம் அப்படி இருக்கலையா? கல்யாணம் ஆன ஒரு படம் அவனும் திருந்திட்டு போறான். அவன் திருந்தா இருக்கட்டா, நீ எப்ப திருந்த போற? நேரு நானும் திருந்தி நீ என்ன பிரயோஜனம்? என்ன தெரிஞ்ச பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய வீட்டுல மாடிப்படி ஏறி இது பெட்ரூம் திறந்த வீட்டுல நாய் போடுற மாதிரி போற, உங்க போட்டு குடும்பத்துக்கு பெண்ணு வேற போய வழிய போய வழிய உள்ள உட்கார, யாரும் உட்காந்துடா போய உள்ள. ஒண்ணு சொல்றேன், நானும் உன் மாதிரி பெரிய பணக்காரங்கிறத உங்க மனசுல வச்சுக்கிறோம். பணத்து மேல பரவாயில்ல, போ வரையா வரையா. மேடம்,
வண்டி மேலே பாசம் தங்க நிற பொம்மை போலே நீ தனியா செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா அம்மா அம்மா சைக்கிள் வண்டி மேலே பாசம் தங்க நிற பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி கட்டழகி உன்னுடைய பேட்டி ரெண்டு கண்களுக்கு நல்லதொரு பார்ட்டி நீ காலாலே இடுகிற டூட்டி என் கையாலே எப்போது செய்வேன் சீமாட்டி அம்மா அம்மா சைக்கிள் பண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா பெண்ணழகு போட்டியின்னு ஒண்ணு தந்தி பேப்பரிலே பார்த்தேண்டி கண்ணு அதில் உன்னை விட்டு அடிப்பேன் விண்ணு நம்ம உதவியும் தேவையுண்டு யோசனை பண்ணு அம்மா அம்மா சைக்கிள் பண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா அது டிசம்பர் கிறிஸ்துமஸ் கேக்கு தேகத்தில் காணும் ஜோக்கு அது டிசம்பர் கிறிஸ்துமஸ் கேக்கு நீ வேகமாய் போகும் போக்கு உன்னை விரட்டி விரட்டி ஆயிட்டேன் வீக்கு உன்னை விரட்டி விரட்டியே ஆயிட்டேன் வீக்கு சைக்கிள் பண்டி மேலே பாசம் தங்க நீர பொம்மை போலே நீ தனியாய் செல்லலாமா இவரை துணையாய் கொள்ளலாமா நாளைக்கு அதை பொறுத்துதான் இதுல மஞ்ச கயிறு ஏறணும் வேற விதமா போச்சு கயிறு நேரம் எங்க இடத்துல ஏறும் அண்ணா ரிசல்ட் வந்த உடனே எனக்கு தான் முதல்ல தகவல் உனக்கு ரிசல்ட் தெரிஞ்சுக்க வேண்டியவன் முக்கியமா மாடியில காத்துட்டு இருக்கிறான் யாரு அசுரன் நம்ம அப்பன் தான் சரி நான் வருத்தமா என்ன கேக்குறியா அத என்ன பேசுற உனக்கு நிஜமாவே இந்த இடத்த விட்டு இப்பவே போகணும் போல தோணுதா நம்ம அப்பா ஒருத்தருக்கு அது தோணுதா ஓடி ஓடி எங்க ரிசல்ட் பாப்போம் நாளை காலையில மெயில் ட்ரெயின்ல தான் பேப்பர் வரும் அவசரப்படாத ஐயோ ரிசல்ட் பாக்குற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மெயில தானே வருது அது எங்க வந்தாலும் சரி நடந்தே பிடிப்பாவா இந்த காலத்து ரயில நடந்தே பிடிக்கலாம் வா 5 மணிக்கு ரிசல்ட் பாக்க வர்றது தப்பு நீ இங்க பாத்தியா ராத்திரி 2 மணிக்கே தலகாணி கட்டில் எல்லாத்தையும் போட்டுட்டு சொத்தமா படுத்துருக்காங்க இங்க பாரு
ஓட்டாலே கட்டியாச்சு. பேப்பரை பார்த்துட்டு ஊருக்கு போறாரு போல் இருக்கு. ஊருக்கு போய் பேப்பர் பார்க்கலாமே. முகரையில பாத்தியா பொண்ணாவது தெரியுங்கிற? எப்படி தெரியும்? டாக்டர் படிச்சவனா தரையில உட்காந்துட்டு அப்பங்காசி சுத்தமா போய்க்கிறானுங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். கிளைமேக்ஸ். விழுங்கப்பா, வலிச்சு விடுங்க. என்ன கடைக்கார், பேப்பர் வந்துச்சா? நிறைவேறி போச்சு. உங்க தம்பி டாக்டர் பரீட்சை பாஸ் பண்ணியாச்சு. நம்பர் பேப்பர் வந்தாச்சு. 5886 5886 பாருங்க சித்தி. சித்தி, நீ அவனை படிக்க வைக்கலப்பா. 6-7 பெண்களுடைய வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சுட்டு ராஜா, விளக்கேத்தி வச்சுட்டு. ஆமா சித்தி, ஆசீர்வாதம் வாங்க. சித்தி, ஒரு முக்கியமான விஷயம். டாக்டர் இறுதி சம்பந்தமா எல்லாம் படிச்சிருக்காரு. அப்பா இருக்காரு, அவருக்கு அப்படத்துலதான் கோளாறு. ஏன் மாப்பிள்ள, நீ ஏன் வெளியே போய் பிராக்டிஸ் பண்ற? அவர்கிட்டயே ஆரம்பிய. ஐயோ வேண்டாப்பா, இந்த நேரத்துல நீ இதை போய் சொன்னேன்னா அவர் ஏதாவது பேசிட்டு. அப்பா எப்பவுமே எதையாவது தான் பேசுவாரு. நான் பேச வேண்டிதான் பேசுவேன். ஒண்ணு தப்பா நடக்காது. வாங்க டாக்டர். இதோ டாக்டர், வாங்க. ஃபாதர், ஹாய். என்னடா கத்துற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஃபாதர். அன்னைக்கு என்னமோ சவால் விட்டீங்க. என்னது, இவரை என்னால கம்பவுண்டருக்கு கூட படிக்க வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல? டாக்டருக்கு படிக்க வச்சுட்டேன். MBBS நம்பர் கூட வந்தாச்சு. இந்த மங்களகரமான செய்திய சமூகத்துக்கு தெரியப்படுத்திட்டு சமூகத்துக்கிட்ட இன்னொரு வேண்டுகோள், உங்க மகளை இவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த பெருமையாவது நீங்க அடையணும்னு வேண்டிக்கிறேன். இவருக்கா? டாக்டர்ப்பா. ஓஹோ, சீரவரிசிக்கு என்ன பண்றதுன்னு யோசனை பண்றீங்களா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என் பெண்ணையா? ஊராம் பொண்ண குடுக்கறது நீங்க யாருப்பா? இந்த ஜென்மத்துல இல்ல, போட. 7-8 ஜென்மத்துக்கு என் தங்கச்சிக்கு மாப்பிள்ளை இவருதான். வாப்பா. அந்த பெனாலி பைய பெரியசாமி பிள்ளைக்கு உன் கையால எத்தனை தடவை சோறு போட்டிருப்பா, எத்தனை தடவை அந்த பைய பேரா தின்னுருப்பான். விடமாட்டேங்கிறீங்களே, பரிசியே நினைச்சு சும்மா தொட 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 சும்மா தொட தொட தொட. அவன் எங்க என்ன கேள்வி கேட்டான் தெரியுமா? உனக்கு திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி என் வீட்டுக்குள்ள ஏண்டா வந்து கேட்டான். மனசு ஆறுமா? ஐயா ஐயா, உங்களை பாக்குறதுக்கு பெரியசாமி பிள்ளை வந்திருக்காரு. யாரு பெரியசாமி பிள்ளை? பெரியசாமி பிள்ளை. ஆமாங்க, கடவுளா கொண்டாந்து விட்டுருக்கான். பள்ளிக்கு பள்ளி வாங்குறேன். ஒரு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒரே சேர்ல தனியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். திறந்த வீட்டுல நாய் நுழைஞ்ச மாதிரி வர்றீங்க. உனக்கு ஏதாவது லவ் ஏகன் தெரியுதா? மருதப்பிள்ளே, அன்னைக்கு நான் உங்களை கேட்டேன்னு படிக்க படி வாங்குறதுக்கு திரும்பி என்ன கேட்கறீங்களே? அன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு எனக்கும் கொஞ்சம் தகராறு இருந்துச்சு ஒரு சின்ன விஷயத்துல. அதனால கொஞ்சம் ஆத்திரத்தோட இருந்தேன். ஆத்திர அவசரம் எல்லாருக்கும் உண்டியா? அதை எந்த இடத்துல உபயோகப்படுத்தணுமோ அதை பொறுத்து தான் பெரிய மனுஷன் சின்ன மனுஷன். அன்னைக்கு ஏதோ நான் சின்ன மனுஷன் ஆயிட்டேன். இன்னைக்கு நீங்க பெரிய மனுஷனா நினைச்சு நான் வந்திருக்கிறேன். அதனால அது பிராயச்சித்தமா ஒரு நல்ல ஏற்பாடோட வந்திருக்கிறேன். என்ன ஏற்பாடு? என் பொண்ணுக்கு உங்க பையனை கல்யாணம் பண்ணி வச்சிடணும். நீங்க ஒண்ணும் பழசெல்லாம் நினைச்சு எங்கேயாவது பார்க்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. உன்ன ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன், அதை கேட்டுவிட்டேன். டேய் பையா, நான் காலி கொண்டேன். நான் காலி இருக்கியா? இப்ப என் மனசு குள்ளுன்னு ஆயிடுச்சு. புறப்படுங்க. எங்க கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் சட்டுப்பட்டு? நல்ல ஆளையா, கல்யாணம் எனக்கா? என் பையன் பொண்ணை பார்க்க வேணா? பையன் எழுத்துருவாங்க. போலாம். பையன் இப்ப இங்க இல்லையா? வரட்டும்.
அவனை கூட்டிக்கிட்டு ஒரு நல்ல நாளா பார்த்து முறையோட வர்றேன். கண்டிப்பா வரணுங்க. வர்ற வர்றீங்க எப்ப வருவீங்க நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இதுல நீங்க தான் உதவி செய்யணும். அம்மா பாருங்க அவர் ஏதோ சத்தம் போடுறாரு, நீங்க தான் அவரை தள்ளி விடணும். நான் போயிட்டு வரலாம். போயிட்டு வாயா, போயிட்டு வாயா. சரோஜா, சரோஜா. என்னப்பா? இந்த நிமிஷத்துல இருந்து எங்கேயும் வெளியே போக கூடாது. போறேன், சமாதியாக்கி. முதல்ல பொண்ண பாப்போம், அப்புறம் காப்பிய பாப்போம். அதுவும் சரிதா. அம்மா, ஏன் அம்மா வானே உட்கார்ற? அம்மா ஏன்டா இப்படி அழகா சீட் அட்ஜஸ்ட் பண்ணியாரு பையன்? கண்ணீரால உன் தலையெழுத்த கழுவ முடியாது. எது நடந்தாலும் சரி, இந்த சமயத்தில் நீ கண்கலங்காம இருந்துதாம்மா தீரணும். இந்த நாள் நட்சத்திரம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த வாரத்துக்குள்ளே முகூர்த்த பார்த்து நீங்க கல்யாணம் வச்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். கல்யாண சாப்பாட்ட நாம ரெண்டு பேரும் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். கல்யாணம் நடத்துறேன்டா, என்கிட்ட சபதம் போடுற. தெரியாத விஷயமா, நானே அந்த பொண்ணு ஹோட்டலுக்குள்ள நாலஞ்சு வாட்டி போறத பார்த்தேன். நீ இந்த வகையில சம்பாதிச்சுதான் பணக்கார நானியா? இந்த சம்பந்தம் உங்களுக்கு தேவையா? வண்டி எடுத்து போய் வீட்டுக்கு. அப்படி வாயா? என்ன பொருள் திரும்பிட்டீங்க? வாய முடியா? நீ பொண்ணு வளர்த்துக்கிற லட்சணத்துக்கு ஒரு மான கட்டமை கூட ஒப்பிட்டு படியேற மாட்டையா? என்னையா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம பேசுற? என்ன சமாளிக்கிற? யார் சமாளிக்கிறது? ஏமாத்துறதுக்கு என்ன பார்த்த? நான் ஏமாத்துறேன், உன்னை ஏமாத்துறேன். நீ மகா பெரிய மனுஷியா? உலக வழக்கப்படி பொண்ணு ஏக்க வந்த என்ன கண்ணாக்குன்னு பேசி வெளியில விரட்டி விட்டு நீயா வலுவர் என் காலில் இருந்து விழுந்து பொண்ணை கொடுக்கறேன்னு கெஞ்சிட பாரு. அப்பவே நினைச்சேன் இதுல என்னமோ இருக்கு. என்ன இருக்கு? எதுல இருக்கு? என்ன பேசுற? நீ ஓ பொண்ணு ஹோட்டல்ல போய் சம்பாதிக்கிறது உண்டா இல்லையா? விஷயம் புரிஞ்சு போச்சேன்னு அலறியா? ஒரு மில்லியனர் மகன் சம்பாதிக்கிறா? பெரிய மில்லியனர்,
ஏண்டா இந்த கல்யாணம் நடத்த விடாம செய்யறதுக்கு நீ செஞ்ச பொருளியா? ஹோட்டலுக்கு போனது உண்மை. நூத்துக்கு நூறு உண்மை. ஒரு தங்க ஹோட்டலுக்கு போறான் போனாளா இல்லையான்னு அவளையே கூப்பிட்டு கேளுங்க. அவ இல்ல, கூப்பிட்டு கேளுங்க. இல்ல, இந்த இடத்துலயே நான் தற்கொலை பண்ணிக்கிறேன். ஹோட்டலுக்கு போனேன். பணத்துக்காக. அந்த பணம் எதுக்காகங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்க செய்ய வேண்டிய செய்யுங்க. அத கேளுங்க. எதுக்கு ஒரு பணம்? மாமனை படிக்க வைக்கிறதுக்கு. அதுக்கு ஹோட்டலுக்கு போறியா? ஒரு குடும்ப பெண் ஹோட்டலுக்கு போலாமா? மீறலாமா? நீங்க ஒரு ஏழை குடும்பத்துக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறலாமா? அப்பா அப்பா, ஒரு பெண் நடத்த தவறதும் ஒரு ஆண் தான் கொடுத்த வாக்குறுதியை தவறதும் ரெண்டும் ஒரே கூட்டம் தான்ப்பா. அப்பா, ஒரு பெண் நடத்த தவறதுனால அவ தன்னைத்தான் அழிச்சுக்கிறான். ஆனா ஒரு ஆண் வாக்கு தவறதுனால எத்தனை பேர் அழிஞ்சு போறாங்க தெரியுமா? நீங்க வாக்கு தவறதுனால அரும்பாடுபட்டு படிச்சுட்டு இருந்த அவனுடைய படிப்பு பாதியிலே நின்னு போச்சு. ஒரு ஏழை குடும்பமே சோத்துக்கு வழி இல்லாம தவியா தவிச்சதுப்பா. ஆனா என் தங்கச்சி செஞ்ச செய்கையினால அவன் படிப்பு முடிஞ்சு போச்சு. அவன் படிப்பு முடிஞ்சதுனால இன்னைக்கு அந்த வீட்டுல அத்தனை பேர் உட்கார்ந்து சாப்பிடுறாங்கப்பா. அப்பா அப்பா, ஒரு ஊம பொண்ணுக்காக இவ ஹோட்டலுக்கு போயிருக்கிறாப்பா. ஆறு ஏழை பெண்களுக்காக இவ ஹோட்டலுக்கு போயிருக்கிறாப்பா. இன்னும் நேரடியா சொல்றேன், ஒரு தகப்பன் செஞ்ச பாவத்தை துடைக்கிறதுக்காக தான் ஒரு பாவத்தை செஞ்சு அவர் மேல ஏற்பட்ட படியை தம் மேல சுமத்திக்கிட்டு நிக்கிறப்பா. இவ செஞ்ச காரியத்தை தப்புன்னு எப்படி சொல்றீ? ஏண்டா, ஊர்ல இருக்கவங்க எல்லாம் மூணு வேளை சாப்பிடுறதுக்கு என் பெண் ஹோட்டலுக்கு போகணும், இதான் வழி, வேற வழி இல்லையா? இருந்துச்சு, கொடுத்தீங்களே ஒரு விளம்பரம், அதுல எனக்கு இருந்த எல்லா வழி அடப்பட்டு போச்சு. அது எப்படி? அது எப்படி? என் பிள்ளைகளுக்கும் சொத்துக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா இது ஹோட்டலுக்கு போனதுல மட்டும் உங்களுக்கு சம்பந்தம் இருக்கா? பிள்ளைகள் வாங்குற கடன் உங்களை கட்டுப்படுத்தாது, ஆனா இது கேட்பட்டிருக்கிற அவமானம் மாத்திரம் உங்களை கட்டுப்படுத்தும் இல்ல? போப்பா. அப்போ இவங்க சொல்றபடி பணத்துக்காக நீ ஹோட்டலுக்கு வந்து உண்மைதானா? பணத்துக்காக இல்லப்பா மாமா, படிப்புக்காக தான். படிப்புக்காக தான் ஹோட்டல்ல வைக்கிறியா? சுமர்வா, திருப்பி திருப்பி, இது ஹோட்டலுக்கு போனதுனால தான் இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பம் நல்ல நிலைமை இருக்கு, அதான் உண்மை. அது உங்களுக்கு தெரியும். தெரியுமா? போக சொன்னதே நான் தான். போட்டலுக்கு போக சொல்லாமடா? ஆமா சித்தி, போக சொல்ல. நீங்களும் ஒரு தடவை ஹோட்டலுக்கு போனது உண்டா இல்லையா? ஏன் சித்தி பேசாம நின்னுட்ட? ஹோட்டலுக்கு போற எல்லா பெண்களும் தப்பு பண்றதில்லை. சரோஜா தப்பு பண்ணுவான்னு நீ நம்புறியா? எப்படி சித்தி, நீ வளர்த்த பெண்ணாச்சே, அப்படியே தப்பு பண்ணிட்டா நான் உயிரோட இங்க வந்து இருப்பனா? நிக்கிறானே எங்க அப்ப, அவன் ரத்தத்துல உரைக்கிட்டுக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு அபாடமான பொய்ய சொன்னான். ஆமா சித்தி, நீ தான் அவசரப்பட்டு அடிச்சுட்ட. சித்தி, நீ ஒருத்தரை காதலிச்சதுண்டா? அவருடைய 4 லட்சம் ரூபாய் சொத்து கோர்ட்டு கேஸில் இருந்ததுண்டா? அந்த கேஸில் அவர் தான் ஜெயிச்சு பணம் அவருக்கு தான் கிடைச்சதுங்கிற செய்தி உங்களுக்கு தெரியுமா? அந்த பணத்தை வச்சுட்டுதான் ஹோட்டல் கட்டியிருக்காரு, அந்த ஹோட்டல் தான் இதுங்கிறது உனக்கு தெரியுமா? அப்படின்னா எங்களை பத்தி உனக்கு தெரியாது சித்தி. அவரு ஒரு தடவை சரோஜாவை சந்திச்சு உன்னையும் மாமனையும் ரொம்ப விசாரிச்சாராம். உங்களுக்கு என்னென்ன உதவி வேணுமோ எப்பப்ப வேணுமோ செய்ய தயாரா இருக்கிறேன், இதை சொல்லுமா அப்படின்னு சொன்னாராம். இதை நனவுல வச்சுக்கிட்டு சரோஜா என்கிட்ட சொன்னா, அம்மா இந்த மாதிரி நேரத்துல அவசியமா நீ போய் பணத்தை வாங்கிட்டு வா, அவர் வெளியாள் இல்ல, நம்ம எப்ப வேணா திருப்பி கொடுத்துடலாம், அதனால தப்பு இல்லைன்னு சொல்லி அனுப்பிச்சேன். இந்த விதமா தான் அவ ஹோட்டலுக்கு அப்பப்ப போய் பணத்தை வாங்கிட்டு வந்தா சித்தி. இது தப்புங்கிறியா? Yeah!
நான் செஞ்ச குற்றம் என் பெண் மீது நானே சந்தேகப்பட வேண்டிய அளவுக்கு வந்து நீங்க சந்தேகப்படல இல்லையா, நாங்களும் சந்தேகப்பட்டோம். விஷயம் புரிஞ்சுகிட்ட பிற்பாடு புடம் போட்ட தங்கையா தங்காது. நான் யாரோட பேச தயாராளே, உங்களெல்லாம் பார்க்க வெட்கப்படுறேன். கூடுமானா என்ன மன்னிச்சிடுங்க. என்ன தயவு செஞ்சு பாலு என்ன மன்னிச்சு. எதாவது எங்க சேரணுமோ அங்கே சேருதப்பா. இவ்வளவு பெரிய நல்ல காரியம் நடந்ததுக்கு நீங்க தான் காரணம். நீங்க தான் என் தம்பியை படிக்க வச்சீங்கன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன். நீங்க செய்யற இந்த உதவியை நான் ஜென்ம ஜென்மத்துக்கு மறக்க மாட்டேன். மீனாட்சி, நான் உங்ககிட்ட நன்றி எதிர்பார்த்து வரல. நான் செய்த உதவிக்கு பிரதிபலன் எதிர்பார்த்து தான் வந்திருக்கேன். என்னது மறக்க மாட்டேன்? கொடுக்கக்கூடியதா இருந்தா மறக்கவே மாட்டேன். முதல்ல என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லு. எதுக்கு மன்னிப்பு? உனக்கு நினைவு இருக்கா, நான் எப்படியாவது ஒரு கல்யாணத்தை செய்துகிட்டு நல்லபடியா வாழணும்னு ஒரு நாள் வற்புறுத்தினியே. இவ்வளவு நாளைக்கு பிறகு இப்பதான் ஒரு பெண்ணை என் மனசுக்கு பிடிச்சது, அவளை நான் கல்யாணம் செய்துகிட்டேன். அப்படியா, அதுக்கு எதுக்கு மன்னிப்பு? உங்ககிட்ட சொல்லாமலேயே இந்த கல்யாணத்தை நான் செய்துகிட்டேன். அதுக்காக நான் என் மனைவியை கூடவே அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். எங்கே? இரு, கூட்டிட்டு வரேன். ஊமை தங்கச்சி, எங்க சித்திக்காக நாங்க என்னெல்லாமோ செய்தோம், ஆனா இப்ப நீங்க செஞ்ச காரியம் இருக்கு பாருங்க சார். நீங்க நல்லா இருக்கணும் சார். மொத்த பிள்ளை டாக்ஸிக்கு வாயா, வெயிட்டிங்ல இருந்து வாயா. டாக்ஸியிலே ஏறதில்லை இவனுக்கு.